मैत्रीं भजत अखिल हृज्जेत्रीं, मैत्रीं भजत अखिल हृज्जेत्रीं, मैत्रीं भजत अखिल हृज्जेत्रीं। आत्मवदेव परानपि पश्यत, आत्मवदेव परानपि पश्यत, युद्धं त्यजत स्पर्धां त्यजत, युद्धं त्यजत स्पर्धां त्यजत, त्यजत परेष्वक्रममाक्रमणम्, त्यजत परेष्वक्रममाक्रमणम्। मैत्रीं भजत अखिल हृज्जेत्रीं, जननी पृथ्वी कामदुघास्ते, जननी पृथ्वी कामदुघास्ते, जनको देवः सकलदयाळुः, जनको देवः सकलदयाळुः। दाम्यतदत्त दयद्वं जनतां, दाम्यतदत्त दयद्वं जनतां, श्रेयो भूयात् सकलजनानां, श्रेयो भूयात् सकलजनानां, श्रेयो भूयात् सकलजनानां, श्रेयो भूयात् सकलजनानां, श्रेयो भूयात् सकलजनानां। திரிவாசரணம் மைத்ரீம் பஜத, பாடியவர் குமாரி சிவஸ்ரீ ஸ்கந்தப்பிரசாத். பிரிவாசரணம். வணக்கம். பிரிவா வானொலியின் காலை நிகழ்ச்சிகளுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். முதலில் பிரிவா சுப்பிரபாதம். பிரிவாச்சரணம். பிரிவா சுப்பிரபாதம். பாடியவர் ஸ்ரீமதி லதா ஸ்ரீதரன் அவர்கள். மாயா த்ரியா மாசுனி மீலிதாக்ஷம், லோகத்ரியா மாசு விநித்ரமேனம், லோகஸ்ய ரீத்யா ஹி நிபோதயாமி, சாக்ஷாத் குரும் சந்திரசேகரேந்திரம், சாக்ஷாத் குரும் சந்திரசேகரேந்திரம். ப்ராத சரோஜ குசுமானி விகாய நித்ராம், பாலாருணா தபசுவர்ணமயானி நித்யம், ஜன்மரால கலகம் சரவைஹி ஸ்துவந்தி, ஸ்ரீ சந்திரசேகர குரோ தவ சுப்ரபாதம், ஸ்ரீ சந்திரசேகர குரோ தவ சுப்ரபாதம். பிருங்காஶ்ச பீத மதுமத்த விலாசினிபிஹி, யுக்தா சரோஜ வனஜாத சுரேணு பீதாஹ, த்வாம் ஸ்துவந்தி மதுரைஹி கலகுஞ்சனைஸ்வைஹி, ஸ்ரீ சந்திரசேகர குரோ தவ சுப்ரபாதம், ஸ்ரீ சந்திரசேகர குரோ
தவ சுப்ரபாதம். ஏலாலமங்கனவமாலதி மல்லிகாத்யாஹ கந்தினி நித்யமமலானி லதாசுமானி அர்ச்சந்தி பல்லவகரைர்வினதா க்ருஹீத்வா ஸ்ரீச்சந்திரசேகரகுரோத்தவ சுப்ரபாதம். ஸ்ரீச்சந்திரசேகரகுரோ தவ சுப்ரபாதம். துப்யம் ரசாலகதலீபனசாதிவ்ருக்ஷா கூஜந்த்விகங்கனிவகைர்மதுரம் ஸ்துவந்தஹ மாத்வீகசங்கமதுரம் ஃபலமுத்வஹந்தி ஸ்ரீச்சந்திரசேகரகுரோ தவ சுப்ரபாதம். ஸ்ரீச்சந்திரசேகரகுரோ தவ சுப்ரபாதம். காவேரி வாரி கிருதமஞ்சனபூததேஹா வேதாதி மந்திர நிவகைர்முகரீகிருதாஷா விப்ராஸ்துவந்தி சததம் நதமஸ்தகாத்மா ஸ்ரீச்சந்திரசேகரகுரோ தவ சுப்ரபாதம். ஸ்ரீச்சந்திரசேகரகுரோ தவ சுப்ரபாதம். பக்தாஸ்ச தே விஹித கர்மச்யா விசுத்தாஹ பக்த்யார்ஜிதாகில விசிஷ்ட ஃபலைகஹஸ்தாஹ த்வத்தர்ஷனமககரம் பரிலப்து காமாஹ ஸ்ரீச்சந்திரசேகரகுரோ தவ சுப்ரபாதம். ஸ்ரீச்சந்திரசேகரகுரோ தவ சுப்ரபாதம். பூத்யாசி தேன வபுஷா புவி சைவ தத்வம் சக்த்யார்பிதேன மனச வரசாக்த தத்வம் நாராயணேதி வததா வதனேன விஷ்ணோஹோ தத்வம் த்வயா ப்ரகடிதம் தவ சுப்ரபாதம். தத்வம் த்வயா ப்ரகடிதம் தவ சுப்ரபாதம். ஸ்வாமின் பதாப்ஜ மதுபாயிவ பக்த லோகா சேவாம் விதாது மதுனா தவ ஜாகரூகா உத்திஷ்ட பங்கஜ பதானி நிதாய பூமௌ பூர்வம் வதாமி வினதஸ்தவ சுப்ரபாதம். பூர்வம் வதாமி வினதஸ்தவ சுப்ரபாதம். இத்யஷ்டகம் சுபகரம் கலி கல்மஷக்னம் பக்தேன கேனசிதகோ பரிஜல்பிதம் ச உத்தாய ஜல்பதினரோ வினத ப்ரபாதே சன்மங்கலானி லபதே பகுதாதி சீக்ரம் சன்மங்கலானி லபதே பகுதாதி சீக்ரம் சன்மங்கலானி லபதே பகுதாதி சீக்ரம். ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஸ்ருதி ஸ்மிருதி புராணானாம்
स्मृति पुराणानां आलयं करुणालयं नमामि भगवत्पादम् शंकरं लोकशंकरं हर हर शंकर जय जय शंकर हर हर शंकर பெரியவாச்சரணம் பெரியவா கராவலம்பம் பாடியவர் ஸ்ரீமதி லதா ஸ்ரீதரன் அவர்கள். பிராத ஸ்மராமி பவதீயமுகாரவிந்தம் மந்தஸ்மிதம் ச ஜனிதாபகரம் ஜனானாம் प्रातस्मरामि भवदीयमुकारविन्दम् मन्दस्मितं च जनितापहरं जनानां सम्पत्करीं च भवतोऽत्र कटाक्षलक्ष्मीं काञ्चीमटेश मम देहि करावलम्बम् सम्पत्करीं च भवतोऽत्र कटाक्षलक्ष्मीं काञ्चीमटेश मम देहि करावलम्बम् काञ्चीमटेश मम देहि करावलम्बम् काञ्चीमटेश मम देहि करावलम्बम् काञ्चीमटेश मम देहि करावलम्बम् प्रातस्मरामि कलिदोषहराणि यानि हृद्यानि दिव्यमधुराणि मनोहराणि प्रातस्मरामि कलिदोषहराणि यानि हृद्यानि दिव्यमधुराणि मनोहराणि वाक्यानि तेऽध्यवदनाम्बुजनिर्गतानि काञ्चीमटेश मम देहि करावलम्बम् वाक्यानि तेऽध्यवदनाम्बुजनिर्गतानि काञ्चीमटेश मम देहि करावलम्बम् काञ्चीमटेश मम देहि करावलम्बम् काञ्चीमटेश मम देहि करावलम्बम् काञ्चीमटेश मम देहि करावलम्बम् वक्षस्थलं विमलहेम समानवर्णम् भस्माङ्कितं जनमनोहरकुङ्कुमाक्तम् वक्षस्थलं विमलहेम समानवर्णम् भस्माङ्कितं जनमनोहरकुङ्कुमाक्तम् प्रातस्मरामि भवतोऽत्र चिरं महात्मन् काञ्चीमटेश मम देहि करावलम्बम् प्रातस्मरामि भवतोऽत्र चिरं महात्मन् काञ्चीमटेश मम देहि
करावलंबम कांची मठेश मम देहि करावलंबम कांची मठेश मम देहि करावलंबम कांची मठेश मम देहि करावलंबम मत्ते भतुल्य गमनं च निरीक्ष्यतेद्य यात्वा वनांतरमनंत गजाश्चलीना मत्ते भतुल्य गमनं च निरीक्ष्यतेद्य यात्वा वनांतरमनंत गजाश्चलीना प्रातस्मरामि गजराजगतिं तवेदं कांची मठेश मम देहि करावलंबम् प्रातस्मरामि गजराजगतिं तवेदं कांची मठेश मम देहि करावलंबम् 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 दक्षेण दण्डमवलंब्य सदैतरेण हस्तेन चारुकलशं च विराजमानम् दक्षेण दण्डमवलंब्य सदैतरेण हस्तेन चारुकलशं च विराजमानम् रक्तांबरं च तव चारु कटिं स्मरामि कांची मठेश मम देहि करावलंबम् रक्तांबरं च तव चारु कटिं स्मरामि कांची मठेश मम देहि करावलंबम् 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 विस्मृत्य दोषमखिलं च ममापराधम् त्रातुं च याद्य भगवन् कृतबद्ध दीक्षा विस्मृत्य दोषमखिलं च ममापराधम् त्रातुं च याद्य भगवन् कृतबद्ध दीक्षा प्रातस्मरामि यति पुंगवतेऽनुकम्पां कांची मठेश मम देहि करावलंबम् प्रातस्मरामि यति पुंगवतेऽनुकम्पां कांची मठेश मम देहि करावलंबम् 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 प्रातस्मरामि भवदीय पदारविन्दम्
यस्मात् प्रयान्ति दुरितानि महान्ति तानि प्रातः स्मरामि भवदीय पदारविन्दम् यस्मात् प्रयान्ति दुरितानि महान्ति तानि आयान्ति तानि मुहुरुद्य सुमङ्गलानि काञ्चीमठेश मम देहि करावलम्बम् आयान्ति तानि मुहुरुद्य सुमङ्गलानि काञ्चीमठेश मम देहि करावलम्बम् काञ्चीमठेश मम देहि करावलम्बम् काञ्चीमठेश मम देहि करावलम्बम् काञ्चीमठेश मम देहि करावलम्बम् स्नानाश्च पानाश्च निषेवणाश्च ध्यानाश्च पापानिलयं प्रयान्ति स्नानाश्च पानाश्च निषेवणाश्च ध्यानाश्च पापानिलयं प्रयान्ति हे तीर्थपादानुसवं पदं ते तीर्थं च तीर्थीकरणं भजामि हे तीर्थपादानुसवं पदं ते तीर्थं च तीर्थीकरणं भजामि काञ्चीमठेश मम देहि करावलम्बम् काञ्चीमठेश मम देहि करावलम्बम् பெரிவா சரணம். பெரிவா வானொலி நேயர்களுக்கு இந்த கொரோனா தொற்றிலேந்து மீண்டு எல்லோரும் ஆரோக்கியம் பெற வேண்டி காஞ்சி மகாபெரிவா அருளிய துர்கா பஞ்சரத்னம் அப்படிங்கிற ஸ்லோகத்தை
ஸ்ரீமதி ஹேமா வைத்தியநாதன் அவர்கள் சொல்ல பெரிவா வானொலியில் வழங்கப்படுறது. இது அனைவரும் கேட்டு பாராயணம் பண்ணி பயனடையணும்னு வேண்டிக் கொள்கிறோம். அதை தொடர்ந்து ஸ்ருங்கேரி ஆச்சாரியால் மகாசன்னிதானம் ஸ்ரீ பாரதி தீர்த்த சுவாமிகள் எழுதிய துர்கா பரமேஸ்வரி ஸ்தோத்திரம், இத பெங்களூர் பசவங்குடியில் ஸ்ரீ சத்குரு வேதபாடசாலை நடத்தி வரும் பிரம்மஸ்ரீ டாக்டர் ஸ்ரீனிவாச சர்மா அவர்கள் மாணவர்களுடன் சொல்ல, அதையும் பெரிவா வானொலியில் வழங்கப்படுறது. இந்த இரு ஆச்சாரியர்களும் செய்த இந்த துர்கா ஸ்லோகத்தை எல்லோரும் கேட்டு பாராயணம் பண்றதுனால நம்மளோட இந்த இடரெல்லாம் கலையும். அதனால எல்லோரும் இதை கேட்டு பயனடையுமா வேண்டிக் கொள்கிறோம். பெரிவா சரணம். தே தியான யோகானுகதா அபஷ்யன் த்வாமேவ தேவீம் ஸ்வகுணைர் நிகூட த்வமேவ சக்தி பரமேஸ்வரஸ்ய மாம் பாஹி சர்வேஸ்வரி மோக்ஷதாத்ரீ தேவாத்ம சக்தி ஸ்ருதி வாக்ய கீதா மஹர்ஷி லோகஸ்ய புரப்ரசன்னா குஹா பரம் வ்யோமசத ப்ரதிஷ்டாஹ மாம் பாஹி சர்வேஸ்வரி மோக்ஷதாத்ரீ பராஸ்ய சக்திர் விவிதைவ ஶ்ரூயசே ஶ்வேதாஶ்வவாக்யோதித தேவி துர்கே ஸ்வாபாவிகி ஞான பல க்ரியாதே மாம் பாஹி சர்வேஸ்வரி மோக்ஷதாத்ரீ தேவாத்ம சப்தேன சிவாத்ம பூத யத் கூர்ம வாயவ்யவசோ விவ்ருத்யா த்வம் பாஷ விச்சேதகரீ பிரசித்த மாம் பாஹி சர்வேஸ்வரி மோக்ஷதாத்ரீ த்வம் ப்ரஹ்ம புச்சா விவிதா மயூரீ ப்ரஹ்ம ப்ரதிஷ்டா சுபதிஷ்ட கீதா ஞானா ஸ்வரூபாத்மதயா கிலானா மாம் பாஹி சர்வேஸ்வரி மோக்ஷதாத்ரீ இதி பரம பூஜ்ய ஸ்ரீ சந்திரசேகரேந்திர சரஸ்வதி ஸ்வாமி கலக்ருதம் துர்கா பஞ்சரத்ன ஸ்தோத்ரம் சம்பூர்ணம். ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹ ஓம். ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹ ஓம். மஹாகணபதயே நமஹ. மஹாகணபதயே நமஹ. வாக்தேவ்யை நமஹ. வாக்தேவ்யை நமஹ. மாத்ருப்யோ நமஹ. மாத்ருப்யோ நமஹ. பித்ருப்யோ நமஹ. பித்ருப்யோ நமஹ. ஆச்சார்யேப்யோ நமஹ. ஆச்சார்யேப்யோ நமஹ. அதிதிதேவதாப்யோ நமஹ. அதிதிதேவதாப்யோ நமஹ. ஸ்ரீ சத்குரு பரப்ரஹ்மதேவதாப்யோ நமஹ. ஸ்ரீ சத்குரு பரப்ரஹ்மதேவதாப்யோ நமஹ. ஓம் அதுனா சர்வ ஜகதி ப்ரசரதஹ. ஓம் அதுனா சர்வத்ர ஜகதி ப்ரசரதஹ.
अधुना सर्वत्र जगति प्रसरतः जनानां प्राणापायकरस्य कोरोना नामकस्य रोगविशेषस्य निवारणार्थम् शृंगेरी जगद्गुरु विरचिता श्री दुर्गा परमेश्वरी स्तोत्र पारायणं करिष्ये ध्यानम् तान् दुर्गान् दुर्गमान् देवीन् दुराचारविघातिनीम् नमामि भवभीतोऽहं रोगार्णवतारिणीम् नमामि भवभीतोऽहं रोगार्णवतारिणीम् ॐ दुं दुर्गायै नमः एतावन्तं समयम् सर्वापद्भ्योऽपि रक्षणं कृत्वा देशस्य परमिदानीम् ताटस्थ्यं वहसि दुर्गाम्बा अपराधा बहुशः खलु पुत्राणां प्रतिपदं भवन्त्येव को वा सहते लोके सर्वांस्तान् मातरं विहायैकाम् मा भज मा भज दुर्गे ताटस्थ्यं पुत्रकेषु दीनेषु केवा गृह्णन्ति सुतान् मात्रात्यक्तान् वदाम्बिके लोके इतः परं वा जगदम्ब जातु देशस्य रोगप्रमुखापदोऽस्य
देशस्य रोगप्रमुखापदोऽस्य नस्युस्तथा कुर्वचलां कृपाम् नस्युस्तथा कुर्वचलां कृपाम् नस्युस्तथा कुर्वचलां कृपाम् इत्यभ्यर्थनां मे सफलीकुरुष्व इत्यभ्यर्थनां मे सफलीकुरुष्व इत्यभ्यर्थनां मे सफलीकुरुष्व पापहीनजनतावनदक्षाः 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 सन्ति निर्जरवरानकियन्तः सन्ति निर्जरवरानकियन्तः सन्ति निर्जरवरानकियन्तः पापपूर्णजनरक्षणदक्षाम् 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 त्वां विना भुवि परान्न विलोके त्वां विना भुवि परान्न विलोके त्वां विना भुवि परान्न विलोके ॐ शान्ति शान्ति शान्तिः ॐ शान्ति शान्ति शान्तिः श्रीसद्गुरुदिव्यचरणारविन्दार्पणमस्तु பெரியவா சரணம். நீங்கள் கேட்க இருப்பது பெரியவா குரல். மகாபெரியவா உபன்யாசங்களில் இருந்து சில பகுதிகள். நம பார்வதி பதயே கோவிந்தநாமத்தின் கீர்த்தனம். வந்ததுனாலதான் இவ்வளவு ஓரியன்ஸ் பார்த்து இவ்வளவு ஆச்சரியம் இருக்கா இங்கன்னு ஆச்சரியப்படுறதுக்கு ஆரம்பிச்சா ஒரு 200 வருஷத்துக்கு முந்தி. அதனால் மூலம் இவ்வளோ தான் நல்லா ரசித்ததுனால தான். ரசித்ததுனால லைப்ரரியில் வந்து ரசிச்சிருந்தானா போயிருக்கோம். புஸ்தகத்தில் ரசிக்கவே இல்லை. அதுக்காக தான் புஸ்தகத்தில் ரசிக்கிறதெல்லாம் தப்பு அப்படின்னு வச்சுட்டோம் அவங்க சாஸ்திரத்தில். சா லிகித பாடகா அதமன்னு சொன்னால் வேதாத்தியனம் பண்ணுறதில்ல அதமம் பாடகாதமன்னு அவனுக்கு பேர் வச்சுருக்கேன். கீதி சீக்ரி சிரக்கம்பி ததா லிகித பாடகா அனர்த்தஜோ அல்பகண்டஷ்ச ஷடேதே பாடகாதமாக அப்படின்னு கீதி வேறுனே வேத வாக்கியங்களை இவன் மட்டுக்கு பாட்டாக பாடுறது அது ஒரு பெரிய அபச்சாரம். அது மந்திரம், அதனுடைய வீரியம் மந்திரசக்தி இவனுக்கு வேணும், நியமத்தோடு இருக்கணும், அப்போ தான் இவனுக்கு அனுகிரகம் கிடைக்கும். இவனுக்கு அனுகிரகம் கிடைக்கும், இவன் நாலு பேருக்கு அனுகிரகம் பண்ண முடியும். பாட்டு பாடப்படாது வச்சுருந்து சீக்கிரி கிடுக்கிட்டுன்னு ஆயிடணும்னுட்டு ஓடப்படாது. சிறக்கம்பி அதுக்கு சுவாரஸ்யமாக பாட்டுக்கு திரையாடுற மாதிரி எதுக்கும் சொல்கிறதுக்கு திரையாட்டு வரக்கூடாது. ததா லிகித பாட்டுக்காக புஸ்தகம் பார்க்கப்படாது. பின்ன என்ன பேர் ஸ்ருத்தின்னு அதுக்கு பேர். ஸ்ருதி இருந்தால் காதால் கேட்கறது ஸ்ருதி. புஸ்தகம் கிட்டே இருக்கக்கூடாது. எழுதா கிளவின்னு தமிழில் பேர் போட்டிருக்கா அதுக்கு. தமிழ் நிகழ்ந்ததில் வேதம் மறை எழுதா கிளவி எழுதவே கூடாது. அந்த நாளில் எழுதவே கூடாது. எழுதாத புஸ்தகத்துக்கு பேர் வேதம்னு பேர். ஸ்ருதினா காதில் வரணும். அப்போ அப்போ எப்படி அது காதில் வரும்? ஒரு ஜாதி அதுக்காகவே உட்காண்டா தான் அந்த மாதிரி ரசிக்க முடியும். அதுக்காக ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒரு ஜாதி, ஒரு மசால் பிடிக்கிறதுக்கு ஒருத்தன் ஜாதி. அந்த மாதிரி இந்த வேதங்கிறது ஒரு பிரகாசம், தீபம் உலகத்துக்கு. அந்த தீபத்துக்காக மசால் ஜீவத்தம் ஒரு ஜாதி. அந்த ஜாதி தன் காரியத்தை விட்டுட்டான்னா வேறு போயிடும். வேறு போச்சுன்னா இலை இலை காய எல்லாம் குளவிடான்னு போயிடும். அதில் என்ன இவ்வளவு தப்பெல்லாம் உலகத்துக்கு வந்து சேர்ந்துருக்குது, இவ்வளவு குணமான மதங்கள்லாம் வர்றதுக்கு காரணம். அதுக்காக ஏற்பட்டவன் அதை புஸ்தகம் பார்க்காம முதல் காரியம் நமக்கு என்னன்னு கேட்டால் வேதத்தை அப்பனுண்டிருந்து பிள்ளை கத்துண்டாகணும், அதுக்கப்புறம் இன்னத்தினுக்கு கொடுத்தாகணும் அப்படிங்கிற கடமையை நாம் மறந்து போனத்துலேருந்து தான் உலகத்துக்கு இவ்வளோ கஷ்டம் வந்தது. இனிமேல் யாரோ வைதிகாவல்னு தெரிஞ்சுட்டுருக்கோம், அவள் ஒரு ஜாதியின்னு விட்டு எனக்கு தான் தொலைகிட்டா என்னோட தொலைகட்டம் எது என் பிள்ளைக்கு இந்த கஷ்டம் வேண்டான்னு நான் நினைக்கிறேன். இத்தனை பேருக்கும் நீங்கள் கடமையாக இருக்கிறப்பா, நீங்கள்லாம் சௌக்கியமாக இசைச்சல் உட்காந்து வாங்கிட்டு நான் மட்டும் தப்பு கட்டு எடுத்து நிற்க வேண்டியது, ஓ ஏன் இத்தனை அப்படின்னு நாங்கள் தாட்ட வேண்டியது அப்படின்னு வர ஸ்தி வந்தானா எனக்கு போரும் இதோ தலை இந்த தலைமுறையோடையன்னு அவன் நினைக்கிறான். அதனால் உலகம் முழுக்க க்ஷேமமாக இருக்கணும் வேணாம். எல்லாருக்கும் மூலத்தை நான் ரசிச்சு கொடுத்துவானா தானாக யோசிக்கிற வாழ்க்கையெல்லாம். அப்போ இதில் மதத்தில் வேற வேதம் கிடையாது, உலகம் முழுக்க ஒரு மதங்கிற என்ன அப்போ வரும். மூலம் நன்னா ரசித்தா தான் அதை பார்க்கறதுக்கு முடியும்.
முதல்ல நம்ம தேசத்துல வேற மதம் சைவம் வேற வைஷ்ணவம் வேறேன்னு பிரிஞ்சு எல்லாம் பாகிஸ்தான் அபகாம் இருக்கிறதுக்கு வேதம் ஒண்ணு ஒண்ணு முதல் சமாச்சாரம். ஒரு மூலத்திலிருந்து வந்து இருக்கணும் சிவனோ விஷ்ணுவோ ரெண்டும். அதனால நீங்க எல்லாரும் இனிமே அடுத்த தலைமுறையில இருக்கிறவா வேதம் படிக்காம ஒரு பிராமணன் இருக்கப்படாதுன்னு சொல்லணுங்கிறதுக்காகத்தான் வந்தேன் நான் பட்டணத்துக்கு. உங்களுக்கு இல்லை க்ஷேமத்துக்கு, ஊரெல்லாம் அதட்டுறதுக்கு இல்லை, லோகத்துக்கெல்லாம் நாம் பண்ற ஒரு ஜாதிக்காரன் பண்ண ஒவ்வொரு ஜாதிக்காரன் ஒவ்வொரு சேவை பண்ணணும். அதுலேருந்து இவன் பண்ண வேண்டிய சேவை இது, அதுக்கு தனியாக ஒரு ஜாதி வைக்காதனா இது வரவும் வராது. இந்த காரியம் இல்லைன்னா தனி ஜாதி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. பெரும் துவேஷத்துக்கும் அசூயிக்கும் அவமானப்படுறதுக்கும் பிரத்யேக கஷ்டத்துக்கும் ஒரு ஜாதி இருக்கணும். அப்படி ஒரு ஜாதி இருப்பானே, காரியம் இல்லாமல் ஒரு ஜாதி இருப்பானே, அது தானே அழிஞ்சு போயிடும். இப்போ காரியம் இல்லாமல் சுங்கஞ்சாவடி வச்சுன்னு தான் வந்து டோல்கேட்டு டோல்கேட்டு டோல் வசூல் பண்ணுறது இல்லை என்னென்ன சுங்கஞ்சாவடியெலாம் என்ன இருக்குப்பா, ஒவ்வொரு சங்கலாக விழுந்துட்டு வந்து சுங்கஞ்சாவடி இருக்கிறதெல்லாம் டோல்கேட்டெல்லாம் டோல் வாங்குறதில்ல, டோல்லாம் அபாலிஷ் பண்ணிவிட்டா அப்புறம் அது மாதிரி இருக்குமோ, ஒரு பர்பஸ் இல்லை என்ன அந்த காரியம் இருக்குமோ. இப்போ சுங்கஞ்சாவடி மாதிரி தான் அக்ரஹாரங்கள்லாம் இருக்குப்போ, ஒவ்வொரு சங்கலாக விழுந்துட்டுருக்கு. அதனால் நம்ம மதத்தில் இருக்கும்படியான சகல ஜனங்களுக்கு மாத்திரம் இது சேவைன்னு நான் நினைக்கல. உலகம் முழுக்க ஒரு தத்துவமானது ஆதி தத்துவம் அப்படியே பிரகாசிக்கிறதுக்கு நான் வந்து புஸ்தகத்தில் எழுதாம கொண்டு வந்துருக்கணும். அதில் என்ன தத்துவம் இருக்கோ எனக்கு தெரியாது. உங்கள் வீட்டில் சொன்னால் ரிலிஜன் வாட் ட்ரெஷர்ஸ் அண்ட் டோல்ட் டிசைட் இந்த செவன்லி அந்த மோர் ப்ரெஷர்ஸ் தான் சில்வர் அண்ட் கோல்டுன்னு எல்லாத்தையும் இந்த தங்கமோ அங்கமோ ரத்னமோ இதுக்கெல்லாம் இதெல்லாம் அதுக்கு கேடு கொடுக்காதப்பா. அந்த தத்துவம் எங்கேயோ கிடைக்கும், அதை மாத்திரம் நமக்கு ஒன்றும் தெரிய வேண்டாம், அதை ரட்சிச்சு மாத்திரம் நான் வைப்போம். நமக்கு ஒரு தெரிய வேண்டாம், லைப்ரரியில் புத்தகம் வச்சுருந்தா நம்ம பிள்ளைய பேரனாவது வந்து பாப்பான்னு வச்சுட்டு முடியும், நமக்கு தெரியாத புத்தகமாக இருந்தானே. புத்தகத்தை ஜாக்கிரதையாக ரட்சிக்கணும், நமக்கு தெரியல அது ஓட்டும் போட்டும் நிற்க வேண்டாம், எவனோத்தனுக்கு போய் விட முடியுது. நான் சொல்கிறது திருஷ்டாந்தம் அதான், பொட்டையை மொத்தம் லைட் எடுத்துன்னு போனான் ஒண்டியாக போகிறப்போ, இல்லை நீ தான் பொட்டையாச்சே எந்தக்கடா உனக்கு லைட்டுன்னா, எனக்கு என்னடா உனக்கு நீ என் மேலே வந்து விடாமல் இருக்கிறதுக்காக லைட்டுனா. அந்த மாதிரி யாருக்கு கண்ணு இருக்கோ அவனுக்கு போய் விட முடியாது, ரட்சிச்சு வைக்க வேண்டியது நம்ம. புஸ்தகத்தில் ரட்சிக்கிறது என்ன சரியா, அதான் புஸ்தகம் தான் இருக்கேன்னு சரியாக விட அப்புறம் முதல் கடமை. அப்போ இருந்தால் தான் தனி ஜாதி ஒன்று இருக்க வேண்டியது அவசியம் இருக்கும். அதில் எத்தனை பேர் நம்ம கஷ்டப்படுத்தினாலும் பாதகம் இல்லை, ஒரு பர்பஸ் நம்ம பண்ணி வச்சு அது ஒரு திருப்தி இருக்கு நமக்கு. இது அழிஞ்சாலும் அந்த காரியத்தை செஞ்சுட்டு அழியலாம். என்ன பாதகம் காரியத்தை விட்டுவிட்டு காரியத்தை விட்டுவிட்டாலும் விட்டால் இன்னும் துவேஷத்துக்கு காரணம் வருது, இன்னும் அவசியம் இல்லை அப்படி தானே அழிஞ்சு போகிறது. காரியம் செஞ்சு அழிஞ்சாலும் சந்தோஷமாக இருக்கும், என்றைக்கான அழிதான் போகிறது பிரளயத்தில் இன்றைக்கி தான் அழியட்டேன். இப்போ நான் சொன்ன மாதிரி ஜப்பான் குண்டு போட்டதில் நம்ம தேசத்துக்கு எவ்வளோ ஆபத்து வந்து அதுக்காலும் பெரிய ஆபத்து என்ன இருக்குது. இப்போ பாகிஸ்தான் பார்ட்டிஷனில் இருக்கிற ஆபத்து கட்டிலும் நான் எல்லா ஆபத்தும் பார்த்தாச்சு. அந்த மாதிரி எத்தனை ஆபத்து இருந்தாலும் வரட்டுவேன், நம்ம காரியத்தை நாம் செய்யணும். அது உலகத்துக்கு முழுக்க நாம் செய்கிற சேவை அது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சேவை இந்த மாதிரி பண்ணுறான், இது வசந்த சேவை அது தாழ்ந்த சேவைன்னு சொல்கிறதுக்கு இல்லை. எல்லாரும் ஒவ்வொரு நிலைமையில் இருக்கிறவரும் ஒவ்வொரு குலமும் ஒவ்வொரு குலமும் அவன் தனியாக தனியாக சேவை அவன் சரியாக பண்ணிட்டு இருந்தானே அது உலகத்தை முழுக்க க்ஷேமத்துக்கு காரணம். ஆனால் இது வந்து வேறு, இது மர தனியாக தான் பண்ணணும், இது கரெக்ட் கண்டிஷன் கிடையாது. அதுக்கு என்ன பண்ணுறது ப்ராக்டிக்கலாக என்ன வேணாமோ பண்ணிட்டோம் நான் பாட்டுக்கு. இப்போ குழந்தைகள் அமெரிக்காவுக்கு போனால் தான் அதான் ஜீவனம் இல்லை வேணா ஜீவனம் இல்லை, அப்படி அங்கே போகிறோம் இங்கே போகிறோம் கால் இங்கேருந்து நாலஞ்சு வயசுலையே இங்கே இந்த பள்ளிக்கூடத்தில் இங்கிலீஷே பள்ளிக்கூடம் பேசுகிற பள்ளிக்கூடம் இருக்கேன், அதுக்கு என்ன பேர் கான்வென்ட்லேயே அது சேர்த்துருவோமா நீலகிரிக்கு அனுப்புவோமா அப்படின்ட்டு இப்படிலாம் யோஜனை பண்ணிட்டு தான் இல்லை வேணா வேறு வழியில் நமக்கு ஜீவனத்துக்கு வந்து ஆப்டுன்றோம் அப்படிங்கிற ஸ்தியில் இத்தனை பேர் வேதம் படிக்காது, என்னத்தை பண்ணுறது எப்படி வேதம் படிக்கிறது அடுத்த முறையில். சரி ஜாதி அழிஞ்சு போனால் போட்டுவேன் அப்படின்னு, ஜாதி அழிஞ்சு போகிறது எனக்கு வேலை இல்லை, உலகத்துக்கெல்லாம் சேவை பண்ண வேண்டிய ஒரு கைங்கரியம் இருக்கு, அது லோகக்ஷேமம் இருக்கு, எல்லாரும் எல்லா அநேக ஜீவன்கள் இருக்கக்கூடிய லோகம் முழுக்க அவளுக்கெல்லாம் நாம் செய்ய வேண்டிய ஒரு கடமை நமக்கு குறைஞ்சு போயிடுமே. இந்த மாதிரி பரம்பரையாக வந்தவா இன்னொருத்தர் புதுசாக உண்டு பண்ண முடியாது, அனாதியாக இருக்க முடியாத ஒரு தத்துவத்தை அப்படியே அந்த ரூபத்தையே அந்த பாஷையிலேயே நாம் ரட்சிச்சு கொடுக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கு. ஆனால் எனக்கு இன்னொரு அபிப்பிராயம், சின்னதாக ஒரு யுக்தி ஒன்று தோணுது எனக்கு, அந்த யுக்தியை காதில் போட்டுவிட்டா அது உபயோகப்பட்டு தானே போடட்டும், இல்லை இன்னும் யாராவது இன்னும் நல்லா யுக்தி சொல்லி ஆலோசனை பண்ணி அது நடந்ததானே நடக்கட்டும் அப்படின்னு எனக்கு உங்களுக்கு சொல்லணும்னு தோணித்து. வேதத்தோட மாத்திரம் இல்லை, ஊர் ஊராக ஒரு பஞ்சாங்காரம்னு தோணுண்டு ஊர் ஊர்லேயும் பஞ்சாங்காரம் கஞ்சாங்காரம் நான் என்ன நினைக்கிறோம், ஏதோ போய் அரிசி மூட்டை வாங்கிட்டு வரோம், அரிசி பருப்பு என்ன அதெல்லாம் வாழையில இதெல்லாம் எடுத்துட்டு அவன் மட்டும் வேதத்தில் போட்டுண்டு
அவங்க யாராவது செய்தி கொடுக்குறாங்களா செய்தி கொடுக்குறோன்னெல்லாம் இதை வாங்கிட்டு வீட்டில் வந்து அதுக்கப்புறம் பழையதை சாப்பிட்டுட்டு இங்கேருந்து போயிட்டு அதுக்கப்புறம் வீட்டில் வந்து அதுக்கப்புறம் ஒரு மணிக்கு அவன் மட்டும் இன்னும் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்றவன்ட்டு அவ்வளோதான் நினச்சிட்டு இருக்கான். இந்த மாதிரி அச்சு கிடையாது. ஒவ்வொரு ஊருக்கும் பஞ்சாங்கம் எப்படி தெரியறது? ஒவ்வொருத்தரும் அந்த ஊரில் அஷ்டானமராக இருந்து கணிக்கணும். இப்போ உலகத்துக்குள்ளே பெரிய எம்ஏக்கு மேத்தமேட்டிக்ஸ் காட்டலாம் அஷ்டானமிக்கத்துண்டு பஞ்சாங்கம் கணணும். இங்கே நாட்டுக்கல் ஆல்மார்க் பண்ணுறானே க்ரீன் விஷயில் அவனுக்கு எவ்வளோ ஜானம் உண்டோ அவ்வளோ ஜானம் ஒவ்வொரு ஊர்லேயும் ஒரு பஞ்சாங்கம் கரணுக்கணும். குட்டச்சவடின்னு வேறு பஞ்சாங்காரன் சொல்கிறதுக்கு இப்போ ரெண்டாவது அவன் பஞ்சாங்காரன் சொல்கிறதுக்குள்ள குட்டச்சவடினாவும் அப்படின்னு சொல்கிறது. குட்டச்சவடினா பஞ்சாங்கம் பண்ணனால ஏற்று எடுக்கிறது இவ்வளோ தான் இருக்கும். அது பாக்கி புத்தகங்கள்லாம் கொஞ்சம் நிலமாக இருக்கும். அது மாத்திரம் திசிவாரம் யோகா நட்சத்திரம் அந்த அஞ்சு தானே ஒவ்வொரு திசைக்கும் எடுக்கணும் இவ்வளோ தான் இருக்கும். அது குட்டச்சவடின்னு வேறு. ஒவ்வொரு ஊர்லேயும் அவன் கணிப்பான். கணித்து நித்தியம் காலமே ஒவ்வொரு வீட்டுக்கும் போய் அந்த தினசுத்தியை சொல்லிட்டு வந்துடுவான். அதுக்கு அவனுக்கு மானியம். ஒவ்வொரு ஊர்லேயும் பஞ்சாங்க மானியம்னு உண்டு. அப்படி ஒவ்வொரு ஊர்லேயும் ஒரு இவ்வளோ அஷ்டானமியை தெரிஞ்சு இவ்வளோ ஒரு வந்து அறுபது வருஷத்து பஞ்சாங்க வேணாலும் கணிச்சு வச்சுடுவான் அங்கேருந்து. அப்படி தெரிஞ்சு ஒவ்வொரு ஊர்லேயும் திறந்தான்னா அவனிடத்தில் எவ்வளோ பக்தி இருந்திருக்கும் ஜனங்களுக்கு. இப்போ முதல்ல இந்த அச்சு ஏற்பட்டது ஒரு பெரிய அடைஞ்சல் அவன் வாங்கி வச்சுட்றான். அதனால் அந்த கலையை அவன் ரசித்தா தான் தன்னோட ஜீவனம்ங்கிற எண்ணம் அவனுக்கு போயிட்டுது. பஞ்சாங்காரன்னா பஞ்சாங்கம் கணிக்கிறவன் எழுதி அவன் ஒவ்வொரு ஊராக போய் ஏற்பாடு வந்துடுவான். ஆனால் ரெண்டு கிராமம் மூணு கிராமத்துக்கு கொஞ்சம் பெரியவராக இருந்தானா அவனுடைய போய் கத்துண்டாவது வந்து என் பஞ்சாங்கத்தை எழுதி வாங்கிக்குவான். இல்லைனா மெட்ராஸ்லேருந்து திருநெல்வேலிக்கு பஞ்சாங்கம் வருதுன்னா முடியுமா? அதனால அதனால தான் பஞ்சாங்காரன்னு அவனுக்கு ஏற்பட்டது. அப்படி அவனுக்கு அவ்வளோ யோக்கி தெரிஞ்சுதானா? அப்போது அவனிடத்தில் எவ்வளோ கௌரவம் இருக்குன்னு நமக்கு. இப்போ உலகத்துக்குள்ளே பெரிய மேத்தமேட்டிக் ராமானுஜன் சொன்னவானா எவ்வளோ கௌரவம் நமக்கு தோன்றது அப்படின்னா அப்போ ஏற்பட்ட ஒரு பெரிய சயின்டிஸ்டாக ஒவ்வொரு கிராமத்துலேயும் ஒரு சின்ன மனுஷன் இருந்திருந்திருக்கான். அதுவும் போச்சு. அதனால் சகல ஜனங்களுக்கும் அவனுடைய நடவடிக்கையை பார்த்து தான் பக்தி உண்டாக வேண்டியிருக்கு. அப்படி போயிட்டு தானே அவனுக்கு அறிவு போயிட்டதுனால அவனிடத்தில் பக்தி போயிட்டுது. லோகத்துக்கு ஒரு கட்டு போயிட்டு ஒன்று ஒன்று கட்டு தானே இது. ஒரு பக்தினால தான் கட்டு பண்ண உலகம். அந்த பக்தினால் ஏற்பட்ட கட்டு அதுவும் தொலைஞ்சு வச்சு நன்னி வேலெல்லாம். அதேமாதிரி செய்வாளில் நிறைய சிவபூஜை பண்ணிட்டு இருந்திருக்கா சிவதீட்சை வைத்துண்டு. இப்போ செய்வாளில் சிவதீட்சை பூஜை பண்ணுறவள ஆறான பூஜை பண்ணினான்னா அவளுக்குள்ளே என்ன பூசாரி அப்படின்ட்டு பிரயாசம் பண்ணி விடுறாங்க. அதுவும் குறைஞ்சி வச்சு. இப்படி ஒவ்வொன்றும் எது மூலமும் ஜனங்களுக்கு ஒரு பக்திக்கு காரணமாக இருந்ததெல்லாம் அந்த பக்திக்கு காரணமாக இருக்கிறதெல்லாம் கட்டு விட்டு போச்சு. இவ்வளவுக்கும் வேதம் மூலம் அதையாவது ரட்சிக்கணும். அதனால் என்ன ஆபத்து இருந்தாலும் பாதகம் இல்லை. ஆபத்து இது பண்ணாமல் ஆபத்து வராமல் இருக்கான்னா எத்தனையோ தேசத்துக்கு நமக்கு கணக்கு வைக்கலாம் ஆபத்து வந்துருக்கு. தேச தேசமும் ஆபத்து வந்துட்டு இருக்கு. ஆபத்துக்கு காரணம் எத்தனையோ வருது. இது நல்ல காரியம் பண்ணி ஆபத்து வந்தால் வந்துட்டு போட்டுவேன். நமக்காக ஒரு ஆனந்தமாக இருக்கும் இல்லையா சந்தோஷமாக இருக்கும் இல்லையா? ஆபத்துறது உபத்திரப்படுத்துறது என்ன பண்ணுறது? தேசங்கள்லாம் கஷ்டப்படுது. உலகத்தில் இப்போ சௌக்கியமாக இருக்கிறோம் ஆறு. ஒவ்வொரு கட்சிக்காரனும் ஒவ்வொரு தேசக்காரனும் நாம் தான் கஷ்டப்படுறோம், நாம் தான் கஷ்டப்படும். இப்போ அமெரிக்கா படுற திண்டாட்டம் ஒவ்வொரு நிமிஷம் அதான். நிறைய டாலர் இருக்குது, நிறைய சக்தி இருக்குது, நிறைய ஐஸ்வரியம் இருக்குது. எங்கே பார்த்தாலும் ஒரு ராத்திரி தூக்கம் வர்றதில்லை அவளுக்கு. இப்போ அவ்வளோ கஷ்டப்படுற அவன் இவளை கண்டு கிளி எங்கே பார்த்தாலும் கிளியாக இருக்குது லோகம் முழுக்க. அந்த தேசத்தினால இவனுக்கு கிளியோ இவனால் அவனுக்கு கிளியோ யார் நாம இருக்கும் அவன் சௌக்கியமாக இருக்கான். நம்ம தான் கஷ்டப்படுறான், நாம் தான் கஷ்டப்படுறோம், நாம் நினச்சிட்டுருக்கோம். நம்ம கஷ்டப்படுத்துறவனு எவன் நினச்சிட்டானோ அவன் இவன் தான் சௌக்கியமாக இருக்கான், நாம் தான் கஷ்டப்படுறோம் அவன் நினச்சிட்டுருக்கான். நம்ம காரியம் பூர்த்தி ஆகலைன்னு அவன் நினச்சிட்டுருக்கான் ஒவ்வொருத்தனும். அதனால் கஷ்டங்கிறதும் சுகங்கிறதும் எப்போவும் வரக்கூடியது. அது வேணா வந்துட்டு போட்டோம். லோகத்துக்கு ஏற்பட்ட ஒரு சேவையை நாம் செய்யணும். அது எப்படி பண்ணுறதுன்னா எனக்கு சில அபிப்பிராயம் தோணித்து. அந்த அபிப்பிராயம் எவ்வளோ முடிகிறதோ அவ்வளோ பண்ணி பார்த்துங்க. இந்த வருஷம் அடுத்த மாசி மாதம் வரப்போகிறத இந்த மாசி மாதத்தில் ஒவ்வொரு ஊர்லேயும் வேதத்தை பரம்பரையாக படிச்சுட்டு இருந்த வம்சத்தில் ரெண்டு மூணு தலைமுறைக்கு முந்தையாவது வேதம் படிச்சுட்டு இருந்தான்னு இருப்போம் பிராமணம். அந்த வம்சத்தில் ஒவ்வொரு குழந்தை இந்த வருஷத்தில் ஒவ்வொரு குடும்பத்துலேயும் எத்தனை பையன்களுக்கு உபநயனம் ஆகலை அப்படின்னு கணக்கெடுக்கணும். ஒரு தெருவை வச்சுக்குவோம். நம்ம இருக்கிற தெருவாது வச்சுக்குவோம். இருக்கிற சின்ன ஊரை வச்சுருக்கோம். எத்தனை பேர் அத்தியனமாச்சுன்னு அது அத்தியனம் பண்ணணும். உபநயனம் ஆகாமல் இருக்கான்னு கணக்கு பண்ணணும். அது 28 வயசில் இருந்தாலும் சரி, அது 24 வயசில் இருந்தாலும் சரி, 17 வயசில் இருந்தாலும் சரி. சாரதா சட்டம் கல்யாணத்துக்கு உபநயனத்துக்கு போடல. இப்போ நமக்கு இருக்கிற ஸ்ரத்தையினால்தான் இவ்வளோ குழந்தைகளும் கல்யாணம் இல்லாமல் திண்டாடுறதுன்னு நான் நினைக்கிறேன். முந்தைய 9 வயசுலேயே ஆரம்பிச்சுடுவா பிள்ளை தேடுறதுக்கு. இப்போ நோக்குன்னா குழந்தை கல்யாணம் என்ன என்ன வந்து ஒரு குழந்தை கல்யாணத்துக்கு இருக்குது, அடுத்த குழந்தை அது 16 வயசு தான் இருக்குது.
அப்படின்னு. இதுக்கே அந்த இந்த வயசுல வந்து இவ்வளவு குழந்தைகள் கண்ணில் ஜலம் விட்டு நம்ம கல்யாணம் ஆகுமா 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 ஆகுமான்னு அழுது. இப்ப சாரதா கட்டத்துக்கு வந்து உலகத்தெல்லாம் பார்த்ததே இல்லை. கல்யாணம் ஆகாம கூட குழந்தை இருக்குமா? ருத்துவான குழந்தை கல்யாணம் ஆகாம இருக்குமா? எங்க ஆச்சரியம் அப்படின்னு ஆச்சரியமா தோணிட்டு இருக்கோம். இப்ப கல்யாணம் ஆன குழந்தையே கிடையாது. கல்யாணத்துக்கு கீழ் கல்யாணத்துக்கு மேல் லிமிட் அப்பர் லிமிட் வச்சுட்டு இருந்தா ருத்து வர்றதுங்கிறதப்போ. இப்ப கல்யாணத்துக்கு கீழ் லிமிட் வச்சுட்டா 14 அப்பர் லிமிட் கிடையவே கிடையாது. அதனால இத்தனை குழந்தைகளும் கண்ணால் அழுதுண்டு தாரதாரையா ஜலமிட்டு எவ்வளவு கஷ்டப்படுறது குழந்தைகள். அதுல இருந்து மன நஷ்டம் மாணவர்கள் அநேகம் வெளியில்லாமையா அப்படியே வீணா போயிடுறது. வேற அதான் ஒண்ணுதான் குழந்தைகள். அவளுக்கு என்ன ஒண்ணும் அந்த சமயத்துல நம்முடைய கடமை அது. அதனால இந்த உபநயனத்துல எவ்வளவு அஸ்ரத்தை நமக்கு இருக்கோ இந்த அஸ்ரத்த கல்யாணத்துல இருக்கிறதுனால அவன் 14 வருஷம் சட்டம் போட்டானா 15 வருஷம் போட்டானா அந்த அதுக்கு 2 வருஷத்துக்கு முந்தைய ஆரம்பிச்சு அது ஆன உடனே அதை பண்றதுக்கு நான் பிரயத்தனம் பண்ணிட்டு இவ்வளவு மாசம் வந்திருக்காரு. நமக்கு ருத்துவாரத்துக்கு முந்தி கல்யாணத்துக்கு பிரயத்தனம் பண்றதுங்கிறதே இல்ல. பெரிய பொண்ணுக்கு ஒரு பொண்ணு கல்யாணத்துக்கு பிரயத்தனம் பண்ணலன்னா அப்புறம் அதுக்காக அப்புறம் இதுக்கெல்லாம் ஆகணும். அதனால 5-6 குழந்தைகள் பாக்கி நின்று போறது அந்த ஒரு தப்பு நம்ம இருக்கு. முதல் குழந்தைக்கே நம்ம 14 சரி 14 பண்ணுவோம். இப்போ உத்திரம் 10 வயசுல பண்ணாலும் கேட்கறவன் இல்லை, 9 வயசுல பண்ணாலும் கேட்கறவன் இல்லை. ஆனால் பிளாக்மெயில் பண்றதுக்கு இருக்கிறதான் சாரதா கிட்ட எடுத்துக்கிறோம். இங்க இருந்து உத்தனுக்கு ஒத்தன் ஜேடம் இருந்தானா பிளாக்மெயில் பண்றது தான் உபயோகப்படுத்துறாங்க. தவிர இப்ப ஒண்ணு வாஸ்தவத்துல அவ ஒன்னும் அவ்வளவு கவனிச்சு என்ஃபோர்ஸ் பண்ணி உபதிரவப்படுத்துறா இல்ல. ராஜாங்கத்தை அவ்வளவு ஹிம்சை பண்றதா தெரியல. சட்டம் போட்டா சட்டம் ஒரு நல்லதுக்கே ஏதோ ஒரு உத்தேசத்தோட போட்டிருக்கா அப்படி ஒன்றும் ஹிம்சை பண்றதா தெரியல. இன்னும் இந்த ஊர்ல எல்லாம் தெரியாத ஜாதிகள் இருக்கு. இவ பறையர்கள் இருக்கா அந்த ஜாதிகள் இருக்கா அவளெல்லாம் ரொம்ப சீக்கிரத்து கல்யாணம் விடுறா. அவ பரசேரில் கல்யாணம் இருந்தானே ஆறு தெரியும் என் சாரதா கிட்ட பண்ணானு இது பண்ணானா அங்கே கல்யாணம் ஆச்சா இல்லையானு எவனுக்கு தெரியும். இவன் தான் டப்பம் கொட்டிட்டு அதை அடிச்சுட்டு அடிச்சுட்டு இதெல்லாம் அதுக்காக ஒரு இது வாங்கிட்டு இதெல்லாம் பண்ணிட்டு போனதுனால அதாவது கொஞ்சம் தெரியறது. அது கூட ஒன்றும் அவளை அதை கவனிக்கல. இல்லை போனாலும் பாதம் இல்லை. அந்த அவள் சொன்ன லிமிட்டு ராஜாங்க சட்டத்துக்கு தோஷம் இல்லை. இன்னும் வச்சாலும் அது ஆன உடனே பண்ணி ஆகணும் நம்ம. அது இல்லாமல் அதுக்கு முந்தையே 3 வருஷத்துக்கு முந்தைய பிரயத்தனம் பண்ணி ஆகணும். அது இல்லாமல் போக 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 அதனால அது உதாரணம் அதனால சொல்கிறேன். கல்யாணத்துக்கு சாரதா சட்டம் வேறு பூனலுக்கு சாரதா சட்டம் போடலை. அப்படி இருந்தும் நமக்கு இந்த குழந்தைகள் கல்யாணம் ஆகாத குழந்தைகள் எத்தனை வயசு இருக்கோ அத்தனை வயசு பூனல் போடாத குழந்தைகள் இருக்க வேண்டியிருக்கு. முதல்ல இது நமக்கு ஒன்றும் சட்டம் இல்லை, இதை நம்ம முதல்ல திருத்திக்குவோம். எத்தனை குழந்தைகள் இருக்குது பூனல் போடாங்க அப்படின்னு கணக்கு பார்த்துக்கணும். அத்தனை குழந்தைகளுக்கும் சேர்ந்தாப்பில் உபநயனம் பண்ணி வச்சிருந்தோம். மாசுபோகுது சக்தி இல்லாதவளுக்கு சக்தி இருக்கிறவா சேர்ந்துட்டு கோஆபரேட்டிவ் பேஸில் எல்லோருமே சேர்ந்து பணம் முடியாததுனாலையோ இதர சந்தர்ப்பம் இல்லாதனாலையோ கவனிக்கிறதுக்கு மனுஷன் இல்லாதனாலையோ எப்படி இருக்கு ஒரு ஏரியாவில் அவாவா பிரிச்சுக்கிறது. பிரிச்சுட்டு அத்தனை குழந்தைகளும் ராமகிருஷ்ணா மண்டலத்தில் தர்மோபநயனம் பண்ணுறான். இந்த திருவள்ளுவர் தர்மோபநயனம் பண்ணுறான். அதான் ஏதோ நேர இடத்துல அப்படி இல்லாமல் ஆர்கனைஸ்டாக ஒவ்வொரு திருவிழையும் அவாவா பார்த்துட்டு அவா இப்படியாவது ஏற்பாடு பண்ணிட்டு ஒருத்தர் கூட பாக்கி இல்லாமல் இருக்கும் இல்லையா. எல்லாருக்கும் 7 வயசுக்கு மேலே 20-25 வயசுக்குள்ளே இருக்கிற எத்தனை குழந்தைங்க இருக்கோம் அப்போ இருக்கோம் உபநயனம் பண்ணியாகணும் அடுத்த மார்ச் மாதத்தில். இதில் நீங்கள் இதை செய்யணுங்கிற ஒவ்வொருத்தரும் பொறுப்பாக நினச்சிக்கணும். நான் சொல்கிறது நல்லா இருக்குங்கிறதுனால எனக்கு ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. நான் வந்து சொல்கிறது பிரயோஜனம் இல்லை. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பொறுப்பு இருக்குன்னு நினச்சிக்கணும். குழந்த முதல் கொண்டு அதை கவனித்து செஞ்சாலான செஞ்சுவிடலாம். பெரிய காரியம் ஒன்றும் இல்லை. கோஆபரேட்டிவ் பேசத்தில் அத்தனை பேருக்கும் உபநயனம் பண்ணி அப்புறம் ஒரு 10 வயசு முதல் கொண்டு அதாவது 7 வயசில் கொண்டவாலும் 7-7 வயசு இருக்கிற பையனும் பண்ணி ஆகணும் இந்த வருஷத்துலேயே. அவனுக்கு ஏதோ 10-12 வயசுக்குள்ளே இருக்கிற குழந்தைகளுக்கு 7-லேருந்து 10-12 வயசுக்குள்ளே உபநயனான குழந்தைகளுக்கு அடுத்தாப்புல ஒரு 7 வருஷம் வரைக்கும் எப்படி இருந்தாலும் அவன் பாஸ் பண்ணாலும் டெக்னிக்கலாக போனாலும் சரி ஒரு 20-21 வயசு வரைக்கும் படிக்க போகிறான் ஸ்கூல்லேயும் ஸ்கூல்லேயும் எங்கேயோ படிக்க போகிறான். அந்த படிக்கிற டைம் முழுக்க நிச்சயம் 1 மணி ஒரு டியூஷன் வச்சுக்கணும். எத்தனையோ டியூஷன் வைக்கிறவனே இது ஒரு டியூஷன் வைக்கணும். வேதத்துக்கு ஒரு டியூட்டர் அவனுக்கு போடணும். டியூஷன் வச்சுக்கிறது சக்தி இல்லாமல் எனக்கு குழந்தைகள் இருப்பான். அப்படி இருக்கிறவளுக்கு சக்தி உள்ள குழந்தை வீட்டில் அவளை வந்து சேர முடியாது பண்ணணும். ஒரு டியூட்டி இவ எங்கேஜ் பண்ணணும். இப்போ அநேகமாக பாட்டுக்கு டியூட்டர் எல்லாத்துலேயும் இருக்கேன். டான்ஸுக்கு டியூட்டரும் வந்துட்டா. பாட்டு டான்ஸுக்கெல்லாம் மூலம் இது வேறு. வேதத்துக்கு டியூட்டர் மாத்திரம் இல்லாமல் இருக்கேன். ஒவ்வொரு ராத்திரியும் வேதத்துக்கு டியூட்டர் வருதுன்னா வேதம் படிக்கிறவா ரொம்ப பேர் ஆகிடுவோம். முதல் சமாச்சாரம் வேதத்தை விட மாட்டாங்க. அதனால ஒரு டியூட்டர் ஒவ்வொரு இடத்துல இல்லை 10-20 பேர் சேர்த்தாலும் சேர்க்கலாம். தனித்தனியாக வச்சுருந்தாலும் வச்சுக்கலாம். எப்படி சௌகரியம் அப்படி ஆர்கனைஸ் பண்ணி நிச்சயம் 1 மணி நேரம் ஏதோ ஒரு வேதம் உங்களுக்கு தர்ப்பணம் பண்ணிக்கிறதுக்கு ஆள் கிடையாது. அடுத்த தலைமுறையில் இப்போவே திண்டாடுறது இவனாவது படிக்கட்டும். இந்த லௌகிகனாக இருக்கிறவன் ஜீவனை அவள்லாம் தனியாக அதே காரியம் பண்ணிக்கிறதுனா நான் ஜீவனத்துக்கு என்ன பண்ணுறதுன்னு அவன் கஷ்டப்படுறான். வேற ஏதோ ஒரு ஜீவனம் பார்த்துக்கிறாங்க.
படிக்கிறவன், ஸ்கூலில் படிக்கிறவனோ டெக்னிக்கலாக படிக்கிறவனோ எதாவது படிக்கிறவன் ஹிந்தி படிக்கிறவனோ எவனாக இருந்தாலும் சரி, இந்த பையனில் 7வது வயசு முதற்கொண்டு 15-16-20 வயசு வரைக்கும் நித்தியம் 1 மணி நேரம் ஒரு டியூட்டரை வச்சு சொல்லிக் கொடுக்கணும். அப்படி குரூப் குரூப்பாக சேர்த்துடலாம் சில டியூட்டர்ஸை, நித்தியம் 1 மணி நேரம். இதனால் ஸ்கூல் பாடம் கெட்டு போயிடுமோன்னு சொல்கிறதுக்கு இல்லவே இல்லை. நல்லா சமஸ்கிருதம் படித்தவன் தான் ஸ்கூலில் ஃபஸ்ட்டாக இருக்கான், அதை நான் பார்த்துருக்கோம். இவன் கூட சமஸ்கிருதம் படிக்க வேண்டாம், இவன் அப்பா சாஸ்திரியாக இருந்தால் கூட அவன் பிள்ளை தான் ஃபஸ்ட்டாக இருக்கான், இவனு கூட ஒன்றும் தெரிய வேண்டாம், இவன் படிக்காதவனா கூட ஃபஸ்ட்டாக இருக்கான். வெறும் ஐயர்வாள் வீட்டு பிள்ளைக்கும் சாஸ்திரி வீட்டு பிள்ளைக்கும் நல்லா தெரியறது வித்தியாசம் ஒரு இடத்துலையும். அதனால் 1 மணி நேரம் அவன் சமஸ்கிருதம் படித்தான்னா பாக்கி எல்லாம் ரிவைஸ் பண்ண மாதிரி ஆகிடும், அவனுக்கு எல்லாத்துலேயும் தன்னா தெளிவு உண்டாகிடும். அதனால் வேதம் படிக்கணும். அந்த வேதம் படிக்கிறதோட கூட அதாவது பண்ணி வைக்கிற பிரயோகங்கள் முழுக்க சரஸ்வதி பூஜை அல்ல, அதுக்கடுத்தாப்புல 1 வரலட்சுமி விரதம், 1 ரிஷிலட்சுமி விரதம், 1 கோகுலாஷ்டமி பண்ணி வைக்கிறதுக்கு முதல்ல இதுகளை தெரிஞ்சுக்கணும், எல்லாருக்கும் உபயோகம் வருது. அதுக்கப்புறம் உபாகரமா, அதுக்கப்புறம் 1 உபாசனம், இந்த மாதிரி விவாகம், இந்த மாதிரி பூர்வாபரங்கள், 1 தர்ப்பணம், இதெல்லாம் பண்ணி வைக்கிறதுக்கு நித்தியம் 1 மணி நேரம் படித்தான்னா வேதமாடசாலையில் எவ்வளோ கெட்டிக்காரனா கனாந்தன் சொல்கிறான் அவனுக்காலும் வியாபகம் எல்லாம் இந்த 10 வருஷம் நித்தியம் விடாமல் மாத்திரம் படிச்சுன்னு வந்தாண்ணா. அதுக்காக வேத பாடசாலையெல்லாம் அழிஞ்சு வச்சுப்போம், பாடசாலைக்கு நிறைய சிட்டிகள் பணம் வச்சுருக்கா, பையன் வர்றதுக்கு உத்தரவில்லை, எல்லாம் பூட்டி கிடக்கு, கட்டடம் முழுக்க வாழை விட கண்டிருக்குப்போம், அவன் எதுக்காக வருவான், அவனுக்கு ஜீவனத்துக்கு இல்லை இல்லையா. அதனால் இப்போ நாம் எல்லாருமே அவனு தனியாக ஒரு ஜாதி தனியாக ஒரு வைதிகன்னு வச்சதுனால தான் இந்த ஆபத்து வந்தது, அதுக்காக ஏற்பட்ட ஒரு ஜாதி அந்த கடமை எத்தனை பேர் செய்கிறதுங்கிறது நாம் விஷயம் வச்சுக்கணும். லோகத்துக்கு நாம் செய்ய வேண்டிய சேவை இது. என்ன மசால் சின்ன தீவிட்டு பிடிக்கிறோன்னா அவன் தீவிட்டு பிடிக்கிறவன் சரியா பிடிக்காம எல்லாம் ஒரே ரெட்டாக போய்டும், ஒரு காரியம் அப்புறம் நடக்காத. அதனால் அதை ரட்சிக்கணும், வேற சுத்தமாக ரட்சிக்கணுங்கிற மாதிரி இது. வேறுக்கு வேறு தீவிட்டி பிரகாசத்துக்கு பிரகாசம் இல்லை. 1 மணி நேரம் நித்தியம் சொல்லிக் கொடுக்கணும். அந்த டியூட்டர் சனிக்க விநாயகத்துக்கு மேல 3 மணி நேரம் வந்து சொல்லிக் கொடுக்கணும், சவகாசம் இருக்கவங்களுக்கு. அவள் கிளாஸ் எக்ஸாமினேஷன்லேயோ அனுவல் எக்ஸாமினேஷன்லயோ 10 நாள் அந்த 1 மணி நேரம் கூட வேண்டாம், லீவ் விட்டு வேண்டியது. பாக்கி வெக்கேஷனில் இங்கேயானு பார்த்துட்டு வரணும்னா 1 மாதம் 1.5 மாதம் வெக்கேஷன் இருந்தானா 10 நாள் அதுக்காக விட்டுருவது. பாக்கி இந்த வெக்கேஷன் டைம் கூட ஊன் பண்ணாமல் இன்னும் கொஞ்சம் 4-5 மணி நேரம் வச்சுருந்தோம் அந்த சமயத்தில் இந்த டியூட்டர் அந்த ஞாபகத்துக்கு. அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் பண்ணி எல்லா குழந்தைகளும் இந்த மாதத்தில் அதுக்கு ஒரு தனி டியூஷன், 4-5 பேர் சேர்த்து வைக்கிறது, முதல்ல உபநயனம் பண்ணுறதே அந்த மாதிரி. அதோடு கூட கொஞ்சம் ஞாபகம் வர்றதுக்கு சப்தம், ஒரு அமரம், சமாசம், கொஞ்சம் பாஷா ஜானமும் சொல்பம் இருக்கிறதுக்கு ஒரு ராமாயணமாவது எடுத்து வாசித்தா என்ன எழுதியிருக்கு அப்படின்னு புரிய முடியாக. ராமாயணமோ பாரதமோ நம்முடைய பெரியவாளுடைய ஒரு எத்திக்கலாக இருக்கும்படியான ஒரு தத்துவங்கள் எடுத்து பார்த்தோம்னா அது என்ன இருக்குது, மூலத்தில் என்ன இருக்குது, வியாக்கியானம் எத்தனையோ பேர் பண்ணி இன்னும் நன்னா கூட பண்ணியிருக்கலாம், மூலம் ஒரிஜினலாக என்ன இருக்குதுன்னு தத்துவம் தெரிஞ்சுதானே நமக்கு அது பிரகாசிக்கும். அதனால் இந்த மாதிரி ஒவ்வொரு ராத்திரியும் ஒவ்வொரு தெருவிலையும் அந்த மாதிரி ஏற்பாடு பண்ணிட்டு இல்லாதவர்களுக்கு நம்ம சகாயம் பண்ணிட்டு உபநயன மன்றத்துலையும் சரி அப்புறம் டியூஷன் ஃபீஸ்லையும் சரி நமக்கு சக்தி இருக்கிறவா இல்லாதவாள் 4 பேர் சேர்த்து வச்சுட்டு கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணிட்டு நாம் அதை கொஞ்சம் கவனிச்சுட்டு அப்படி இருந்து ஒவ்வொருத்தரும் தன்னுடைய தலைப்பொறுப்பாக இதை செய்தாகணும்னு உங்கள் காதில் போடணும்னு ஒரு உத்தேசம். இது ஜென்ரலாக சொன்னேன், ப்ராக்டிக்கலாக சொன்னது என்னென்னு சொல்கிறேன். ஆறு கேட்க போகிறா, பசங்கங்க கேட்க போகிறோம், ஓட்டுநாத்தான் முதல்ல சொல்ல போகிறானா, வாத்தியார் வச்சாதான் வர போகிறாரா, இத்தனை பேருக்கு வாத்தியார் அப்படிவாளா, இதில் ப்ராக்டிக்கல் விஷயம்ஸ் நிறைய இருக்குது. சொல்கிறப்போ நல்லா தான் இருக்குது, கேட்குறப்போ நம்ம செய்யணும் விஷயம்தான் தோன்றது, ப்ராக்டிக்கலாக வரப்போ எத்தனையோ அடைஞ்சல் இருக்குது. இல்லை போனால் வீண் தான் ஜாதி இருக்க வேண்டாம்ங்கிறது என்ன உத்தேசம், அப்பா ஒழிக்கிறதுக்கு முன்னே நான் ஒழிக்கணும்னு எனக்கு தோன்றது. ஒரு பர்பஸ் இல்லாமல் ஒரு ஜாதி இருந்தானே ஜனங்களுக்கு கண்டகமாக லோக கண்டகமாக தருதுண்டு, எல்லாருக்கும் விஷயம் எல்லாருக்கும் உதவிப்பட்டு ஒரு ஜாதி எடுத்துக்கணும், அதனால் நாம் தான் ஒழிக்கணும் அந்த ஜாதியானு தோன்றது எனக்கு. ஒரு பர்பஸ் இருந்தால் தானாக நிற்கும், அது எல்லாருக்கும் பக்தி வந்துடும், எத்தனை பேருக்கு தேசம் வருதோ அத்தனை பேருக்கு பக்தி வந்துடும், நம்ம காரியம் சரியாக செஞ்சுவானா. அந்த டியூட்டி உடனே அது வாஸ்தவமான டியூட்டி தான்னு சில காலம் தெரியாமல் இருக்கலாம், அப்புறம் நாளாக தானாக தெரிஞ்சுனா எல்லாருக்கும் ஒரு பிரீத்தியும் பக்தியும் அன்பும் வந்துடும், அங்கு வராமனாலும் போகட்டும். அதனால நான் நம்முடைய டியூட்டி செய்யாமல் அழியிறதுக்கு எப்படி இருந்தாலும் அழியதான் இல்லை, டியூட்டி செய்யாமல் அழியிறதுக்கு டியூட்டி செஞ்சு அழியலாம், அது தப்பு இல்லை. அதனால் இதெல்லாம் சரிதான், இந்த ஆர்குமெண்ட்லாம் நல்லாயிருக்கு, ப்ராக்டிக்கலாக என்ன பண்ணுறது அப்படின்ட்டு ஒவ்வொருத்தரும் முடிஞ்சவா இதை அவசியம் செய்யணும், ஒவ்வொரு குடும்பத்துலையும் முடியாதவர்களுக்கு நம்ம செஞ்சு கூட சகாயம் பண்ணி செய்யணும். இது ஒன்றும் இதுக்கு அடுத்தபடி இன்னொன்று செய்யலாம்னு எனக்கு தோணுது. இப்போது அநேகமாக ஒவ்வொரு இடத்துலையும் ஹைஸ்கூலில் விட்டுது, டவுனில் நிறைய இருக்குது,
உங்களோட லொக்காலிட்டிலையும் ஹைஸ்கூல் இருக்குன்னு நினைக்கிறேன். இருக்கும் இல்லையா? ஹைஸ்கூலில் படிக்கிற பையன்கள்ல இந்த ஃபஸ்ட் வாரத்தில் படிக்கிறானே, அதில் எத்தனை பையன்கள் படிக்கிறானோ அத்தனை பையன்களையும் பொறுக்கி அவ்வளோ பையன்களுக்கும் அதில் வேதத்துக்குரிய வம்சத்தில் பிறந்த பிராமணர்களுக்கெல்லாம், பிராமண பையன்களுக்கெல்லாம் என்னாமல் உபநயனத்தை பண்ணி வச்சுருந்தேன். உபநயனம் பண்ணி வச்சு அதில் சக்தி கொஞ்சம் குறைவாக இருக்கிற பையன்களுக்கெல்லாம் இன்னும் உபநயனம் பண்ணி வச்சுக்கிறோம். அதில் தேர்ந்தெடுத்து எத்தனை பேர் கிடைக்கிறாளோ அத்தனை பையனுக்கும் உபநயனம் பண்ணி வச்சுக்கணும். ஃபஸ்ட் வாரத்தில் இருக்கிறவாள் இல்லை, அவன் அண்ணாவுக்கு பண்ணாமல் இவனுக்கு பண்ணப்படாதுன்னு அவனுக்கும் சேர்த்து பண்ணி வச்சுடணும். அவனை விட்டுணும், அண்ணாவை விட்டுணும், இவனுக்கு உபநயனத்துக்கு அத்தான் சொல்கிறது. இப்போ இந்த ஃபஸ்ட் வாரத்தில் படிக்கிற பையன்களுக்கெல்லாம் எத்தனை பேர் அதுக்கு ஒத்துக்கிறானோ அவனுக்கு மாதம் 5 ரூபா தரேன்டாப்பா, உனக்கு ஒரு வாத்தியார்னு வைக்கிறேன், நீ நிச்சயம் ஒரு மணி டைம் வந்துட்டு போ, உனக்கு 5 ரூபா தரேன். ஏன்னா ஃபஸ்ட் வாரம் தேர்ட் வாரம் வரைக்கும் இப்போ ஸ்கூல் ஃபீஸ் கிடையாது, அநேகமாக ரொம்ப ஜாஸ்தி பணக்கானுக்கு தான் ஸ்கூல் ஃபீஸ் வாங்குகிறேன். 100 ரூபாய்க்கு 100 ரூபாய்க்குள்ள ஏழைகளுக்கெல்லாம் இப்போ ஸ்கூல் ஃபீஸ் கிடையாது. அதனால் ஸ்கூல் ஃபீஸை நான் கொடுத்துட்றோம்னு சொல்கிறதுக்கு இல்லை, அவன் கையில் கொடுத்துடணும் பணத்தை. அப்படி ஒரு 20 பையன் கிடைக்கும் ஒரு லொக்காலிட்டி இல்லைன்னா 20 பேர் கிரகஸ்தால் ஒரு மாதம் 5 ரூபா கொடுக்க முடியாது. நம்ம ஏற்பாடு பண்ணணும், அதுக்கு ஒரு கமிட்டி ஏற்பாடு பண்ணணும், அந்த கமிட்டி அந்த பணத்தை வசூல் பண்ணணும். பணம் வசூல் பண்ணி அந்த கமிட்டியில் ஒரு 8 பேர் மெம்பர்கள் இருக்கணும். அந்த 8 பேரும் நித்தியம் அந்த வாத்தியார் வந்து பையன்களுக்கு சொல்கிறானே, அப்போ இவளும் கூட இருக்கணும்னு அட்டெண்டன்ஸ் இல்லை, அதுதான் வாரத்துக்கு ஒத்துட்டு முறை போட்டுக்கணும். அப்போ தான் யுவாவத்தூர் கூட இருந்து நடத்தின்னு இருந்தால் தான் அந்த காரியம் தான் நடக்கும். அந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு கமிட்டி ஏற்பாடு பண்ணணும் ஒவ்வொரு லொக்காலிட்டிலையும். அதில் ஒரு 10 பேர் சேர்ந்தாலும்னா 10 பேர் இந்த 10 5 ரூபா கொடுக்க முடியா ஏற்பாடு பண்ணணும். இந்த பையனுக்கு 4 ரூபா கொடுக்குறது, ஒரு 5 ரூபா கொடுத்தா போகாது, ஒரு 7 ரூபாய் கொடுக்கணும். வாத்தியாருக்காக 2 ரூபாய் ரிசர்வ் பண்ணிக்கணும், இன்னும் அவருக்கு ஒன்று கொடுக்கணும் இல்லையா? ஏன்னா அந்த வெக்கேஷன் டயத்தில் அவர் ஜாஸ்தி நாளை வேலை செய்யணும் வாத்தியார், அப்போ தான் கல்யாண காலம். அவருக்கும் கிராக்கியாக இருக்கும், ஆளாப்படாமல் சந்தோஷமாகப்படும். அதனால் காம்பன்சேஷன் என்ன செய்யணும், அதுக்கு ஒரு கமிட்டி ஒவ்வொரு இடத்துலையும் ஏற்பாடு பண்ணிக்கணும். ஒவ்வொரு லொக்காலிட்டிக்கும் ஒரு கமிட்டி ஏற்பாடு பண்ணணுங்கிறது தான் எனக்கு ஒரு ஆசை. எனக்கு கனகாபிஷேகம், பட்டாபிஷேகம், பீட்டாரோகணம் இதெல்லாம் பண்ணின பிரயோஜனம், எனக்கு இனிமேல் இருக்கிறவா பண்ணியாகணும் இல்லையா? அதுக்கு இப்போ பண்ணியாகணும், அதுக்கு விரவங்கள் போட்டாகணும். இப்போ கனகாபிஷேகம் ஆகிட்டுது, பட்டாபிஷேகம் ஆகிட்டுது, பீட்டாரோகணம் ஆகிட்டுது, இதுவரை இது சாஸ்வதமாக நடக்கணும் இல்லையா? அதுக்கு விரவங்கள் இருந்தால் தானே அப்புறம் நடக்கும். அதனால் எல்லாம் ஒரே ஒன்றும் தெரியாமல் போயிட்டாலன்னா அதுக்கப்புறம் எனக்கு பட்டாபிஷேகம் பண்ணினா கனகாபிஷேகம் பண்ணணும் பிரயோஜனம் இல்லை. ஒன்றும் இப்பெல்லாம் சந்தோஷமாக தான் இருக்குது, என்ன இருக்குது, அதுக்கு விரவங்கள் பண்ணி போடணும். இந்த கனகாபிஷேகம் பட்டாபிஷேகம் நான் பண்ணிட்டதுனால கனகாபிஷேகம் பட்டாபிஷேகம் பண்ணிட்டான்னு காதில் போயிட்டு போட்டால் தான் நீங்கள் இசையஷ்டமாக ஜெயசங்கர் ஹரிசங்கரான்னு ஓடி வருவே இல்லைங்க, அதுக்காக தான் நான் பண்ணிட்டேன். அது பண்ணதுனால தான் இதை சொல்கிறதுக்கு எனக்கு சந்தர்ப்பம் ஏற்பட்டது. அதனால் அந்த மாதிரி ஒரு கமிட்டி, ஒரு 5-6 பேர் சேர்த்து கமிட்டி ஏற்பாடு பண்ணிட்டு அவன் கமிட்டிக்காராக பணம் கொடுக்குறவளை கூட கமிட்டி வேண்டாம், பணம் கொடுப்பா என்ன சொல்லலாம். ஒவ்வொரு வீக்கில் ஒவ்வொரு வாரத்தில் ஒவ்வொரு நாள் அவள் அதை அட்டெண்ட் பண்ணி அந்த அட்டெண்டன்ஸை மடத்துக்கு அனுப்பிச்சிடணும். ரொம்ப ப்ராக்டிக்கலாக சொல்கிறேன், டீட்டெயிலாக சொல்கிறேன். இவன் கையால் அட்டெண்டன்ஸ் எடுத்து அது மாதத்துக்கு அப்புறம் மடத்துக்கு ரிப்போர்ட் அனுப்பிச்சிடணும். அங்கங்கே ஒரு 10 பேரோ 20 பேரோ சேர்ந்தாலும் அந்த 10-20 பேர் மாதம் ஒரு 7 ரூபா கொடுக்க முடியா அவளை பேர் பண்ணணும். அதில் வாத்தியாருக்கு ஏதாவது 20 ரூபாயாவது வாத்தியார் கொடுக்கணும், பையன்களுக்கு இவ்வளோ கொடுக்கணும். அப்படி ஒரு அரேஞ்ச் பண்ணிக்கணும். அதில் சனிக்கிழமை இன்றைக்கி 2 மணி கூட இருக்காதா, 3 மணி கூட இருக்காளா அப்படின்னு அதையும் பார்த்துக்கணும். அதே மாதிரி வெக்கேஷன்லையும் விடப்படாது, ஒரு 10-15 நாளுக்குள்ளே விட்டுணும் வழியில் பையன்களுக்கு, பாக்கி டைத்தில் இதை உபயோகப்படுத்திக்கணும். அப்படி ஏற்பாடு பண்ணி இருக்கிற பையன்களுக்கு இதே மாதிரி அந்த ஃபோர்த் வாரம் ஃபிஃப்த் வாரம் சிக்ஸ்த் வாரத்தில் சம்பளம் உண்டு. இப்போ சுஜ்ஜ அதையும் எடுக்க போகிறான்னு சொல்லிட்டு இருக்கா, எடுக்கிற அளவுலையோ தெரியல. அது எடுக்காமல் இருந்தாலன்னா அவள் அப்புறம் கையில் கொடுக்க வேண்டாம் பணத்தை. அவனுக்கு இந்த 5 ரூபா மாத்திரம் கொடுக்கறது, 3 ரூபா கொடுக்கலாம் கையில், பாக்கி இன்னும் அவனுக்கு புஸ்தகம் வாங்கி கொடுக்கணும், அப்புறம் இன்னும் எக்ஸ்ட்ரா ஃபீஸ் என்னென்ன வச்சுருக்கா அதெல்லாம் கொடுக்கணும். அதெல்லாம் முழுக்க நம்ம அவனுக்கு ஃபஸ்ட் வாரத்துலேருந்து சிக்ஸ்த் வாரம் வரைக்கும் அவனை படிக்க வைக்கிறோம் அப்படின்னுட்டு அவனுக்கு அண்டர்டேக் பண்ணிக்கணும். பண்ணிட்டு அந்த பையனை ஃபஸ்ட் வாரத்தில் என்ன சொல்லணும், செகண்ட் வாரம் சேர்க்கக்கூடாது, தேர்ட் வாரம் சேர்க்கக்கூடாது, நம்ம சிக்ஸ்த் வாரம் போகிறதுல 3 வருஷம் தான் இருக்கும். ஃபஸ்ட் வார பையன் எடுத்தோம்னா நமக்கு 5 வருஷம் கிடைக்கும். 5 வருஷம் செஞ்சால் தான் ஏதாவது ஒரு ரூபமாக அவனுக்கு ஏதாவது கொஞ்சம் வாயில் அக்ஷரங்கள் ஒரு முடியாது பண்ண முடியும். அதுக்கப்புறம் சம்பளமாக கொடுத்துடலாம், சம்பளம் கொடுக்க தானே. அந்த சம்பளம் கொடுக்கறோட புஸ்தகம் வாங்கி கொடுக்க வேண்டியதான், அதுக்கெல்லாம் சேர்ந்து நம்ம வசூல் பண்ணிக்கணும். அதுக்கு என்ன ஆறுதோ அதெல்லாம் கணக்கு பண்ணி நம்ம அங்கேருந்து ஒவ்வொரு பையனுக்கு இவ்வளவுன்னு போடலாம். அது ஒவ்வொருத்தரெல்லாம் பிரித்து அந்த மாதிரி நடத்தணும். இங்கேயான சில சேரிட்டிஸ் தர்மங்கள் இருந்தாலும் அதுலேருந்து இதுக்கு உபயோகப்படுத்திக்கலாம்.
இந்த உபநயனம் பண்ணது நோக்கிண்டு வேதாரம்பம் உபாகரணத்துக்கு அப்புறம் தான் வேதாரம்பம் பண்ணணும்னு சாஸ்திரம். உபநயனத்துக்கு அப்புறம் அதுலேருந்து ஒரு அஞ்சாறு மாதம் ஆவணி மாதம் மாசி மாதம் கொண்டு ஆவணி மாதம் வரைக்கும் நாலஞ்சு மாதம் இன்டென்ஸாக அக்ஷரம் சொல்கிறது, சப்தம் சொல்கிறது, அமரம் சொல்கிறது, அது கொஞ்சம் ஜாஸ்தி சொல்லி வைக்கலாம். வித்வானாக இருக்கணும்னு இல்லை, வெறும் சப்த புஸ்தகம் அமர புஸ்தகம் கொடுத்து படிக்கிறது கிட்டிக்க இருந்தால் போகிறோம், அது அப்படியே படிக்க நெற்று பண்ணி வச்சுருங்க அப்படின்னு கூட போகிறோம். அது அப்படியே நெற்று ஆகிட்டு தானே அப்புறம் அவனுக்கு உபயோகப்படுத்துக்கோ பண்ணுங்க. இவருக்கு தெரியாதவனா கூட புஸ்தகத்தை கொடுத்து நெற்று பண்ண சொல்லி அதனால லவிக்கால கொஞ்சம் இப்போ திருந்த வேலை இருந்தால் கூட அவன் அன்டேக் பண்ணிக்கலாம். இல்லைன்னா இந்த வாத்தியாரையே அப்படி பண்ண சொல்லலாம். ஒவ்வொரு இடத்துக்கும் ஒரு வாத்தியார் ஒரு மணி நேரம் டியூஷனுக்கு வர சொல்லணும். எப்போ வாத்தியாருக்கு சௌரியமோ பையனுக்கு சௌரியமோ அனைவரும் அஸ்தமிச்சதுக்கு அப்புறம் சௌரியமாக இருக்கலாம், இல்லை காலமே சௌரியம் சில இடங்கள் இருக்கு அப்படியே வச்சுக்கலாம். அவளை அனுசரித்து இந்த ஒவ்வொரு லொக்காலிட்டியும் இருக்க வாத்தியாரை இதுக்கும் நிச்சயம் ஒரு மணி இதுக்கு உபயோகப்படுத்துங்கோ, அதுக்கு ஏதாவது நாங்கள் உபயோகம் பிரயோஜனம் படுத்துக்கோம் அப்படின்னு சொல்லணும். அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு இடத்துலையும் பேட்டையிலையும் ஒரு கமிட்டி ஏற்பாடு பண்ணி உங்கள் குழந்தைகளுக்கு என்ன குழந்தை நமக்கு தானே தான் குழந்தைனா நாமும் குழந்தை தான். ஏன்னா நமக்கெல்லாம் நம்முடைய டியூட்டியை நம்ம செய்ய முடியா, உலகத்துக்கு நாம் செய்ய வேண்டிய டியூட்டியை செய்ய முடியாது செய்யணும். தத்துவத்துக்கு மூலமாக இருக்கிறது ரூபத்தோடு அப்படியே இருக்கும்படியாக அதை அழியாமல் அப்படியே அது செதறாமல் அப்படியே ரசித்து கொடுக்க வேண்டியது பாசிட்டிவிட்டிக்கு நம்முடைய கடமை. அதுதான் நாம் செய்ய வேண்டிய பெரிய டியூட்டி, டிவைன் டியூட்டி. அது அந்த காரியத்தை நீங்கள்லாம் கொஞ்சம் ஆலோசித்து ஒவ்வொரு பேட்டையிலையும் அதுக்காக நாலு பேர் கொஞ்சம் சிரமப்பட்டு போய் இப்போ பீகாரவனம் நிறைய ஆர்கனைஸ் பண்ணினேன் ஏதோ நடந்ததுங்கிற மாதிரி அது ஒரு அதெல்லாம் உற்சவமாக போயிட்டு இந்த உற்சவம் சாஸ்வதமாக இருக்கணுமே, சாஸ்வதமாக இருக்கிறதுக்கு இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி ஒவ்வொரு இடத்துலையும் போய் ஒரு குழந்தைகளை ஒவ்வொரு இதுலேயும் நாலு பேரோ அஞ்சு பேரோ கிடச்சா கூட போகிறோம். நம்மாத்தில் பண்ணிக்கிறது நம்முடைய சொந்த டியூட்டி, அதை தவிர பாக்கி இருக்கிற வழக்கு ஏழைகளுக்கு பண்ணுறதுங்கிறது இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு எனக்கு ஒரு அபிப்பிராயம் தோணித்து அந்த அபிப்பிராயத்தை எல்லாருக்கும் மனசுக்கு வாங்கிக்கிறது. இதுலேருந்து ப்ராக்டிக்கலாக எனக்கு டிஃபிகல்ட்டிஸ் உண்டாகும், அதுகளுக்கெல்லாம் என்ன மாறுதல் பண்ணணும்னு பண்ணலாம். அதுக்காக காரியத்தை விட்டுருவோம்ல, எந்த காரியத்திலையும் டிஃபிகல்ட்டி உபத்திரவும் வரதான் வரும். அதனால் அதுகளெல்லாம் விட்டுட்டு இது கொஞ்சம் நல்லா நடத்தணும் அப்படின்ட்டு ஒரு ஆசை எனக்கு, வேதத்தை ரசிக்க வேண்டியதுன்ற ஒரு ஆசை. அப்புறம் பொன் குழந்தைகள் அத்தனை பேருக்கும் தமிழ் சம்ஸ்கிருதம் இது ரெண்டுலேயும் நல்ல புஸ்தகங்கள் எடுத்து பார்த்தா அவளுக்கு அர்த்தம் புரியும்படியாக இப்போ கற்றுக் கொடுத்துணும் அவளுக்கு. அது இதற்காலும் கூட கொஞ்சம் சுலபம். அது சம்ஸ்கிருதத்தில் சில புஸ்தகங்கள் போடலாம், செல்ஃப் இன்ஸ்ட்ரக்டர் மாதிரி, இப்போ ஹிந்தி செல்ஃப் இன்ஸ்ட்ரக்டர் இருக்கிற மாதிரி சம்ஸ்கிருதத்துலேயும் செல்ஃப் இன்ஸ்ட்ரக்டர் மாதிரி போட்டலாம். போட்டு ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் வாக்குக்கலாம், இருக்கிற ஸ்கூல்லையும் அதை படிக்க முடியாது சொல்லலாம், இல்லை தனித்தனியாக ஒவ்வொருத்தர் வச்சு ஒரு சின்ன குழந்தைகளுக்கு அங்கங்கே தனித்தனியாக ஸ்கூலில் வைக்கலாம். அத்தனை குழந்தைகளும் ஒரு தமிழில் நமக்கு சங்கன் அவர்கள்னு தமிழ்நாட்டில் தான் இவ்வளோ பெரிய ட்ரெஷர்ஸ் இருக்குது, அதே மாதிரி லோகத்துக்கு முழுக்க இருக்குது சம்ஸ்கிருதத்தில் இருக்கிற நிதிகள் இதெல்லாத்தையும் நமக்கு ஸ்பெஷலாக இருக்கிறது தமிழில் இருக்கிற நல்ல நூல்கள் இருக்குது, அவைகளெல்லாம் வீணாக போக முடியும்பையா தாயார்களுக்கு தெரிஞ்சு விட்டு தானே அவன் முள்ள 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 முடியே குழந்தைகளுக்கும் அவள் கற்றுக் கொடுத்துடலாம். இந்த ரீதியில் தமிழ் தேசத்தில் ரெண்டு தினத்தான ஃப்ரீயாக ஒரு நமக்கு உபயோகப்படுத்திக்க முடியான சவால்கள் நிறைய இருக்குது நமக்கு. அதனால் இந்த பாஷைங்கிற சம்மந்தப்பட்ட பயந்தம் தமிழையும் சம்ஸ்கிருதத்துலையும் அதில் இப்போ கம்பராமாயணம் இருக்குது, இப்போ குரல் இருக்குது, அதுக்காட்டிலும் குரல் கம்பராமாயண காட்டிலும் இன்னும் சங்க நூல்கள் இன்னும் நல்லா இருக்குதுன்னு அபிப்பிராயம், அநேக நூல்கள் ரொம்ப நல்லா இருக்குதுன்னு அபிப்பிராயம் எனக்கு. எதிக்ஸை பற்றி சொல்கிறது ரொம்ப நல்லா இருக்குதுன்னு அபிப்பிராயம். அவையில தான் தமிழ் சம்ஸ்கிருதம் ரெண்டையும் இப்போ கல்கி ஆனந்த விகடன் படிக்கிறதுக்கு மேலே நமக்கு ஒன்றும் தெரியாது, ஒரு புஸ்தகம் இருந்ததுன்னா அதுக்கு மேலே படிக்கிறதுக்கு நமக்கு ஒன்றும் தெரியாது ஜனங்களுக்கு. இப்போது அந்த லெவலில் தான் இப்போ கற்றுருக்கோம் நம்ம, அதுகளுக்கு மேலே பெரியவாளுடைய தத்துவங்கள் என்ன இருக்குங்கிறத நாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் எல்லாரும் பழக்கிட்டோம்னா ரொம்ப சுலபம். ஒரு நாலஞ்சு மாதம் சிரமப்பட்டால் தமிழில் தமிழ் சங்க நூல்களெல்லாம் நல்லா நான் வருஷம் சொல்லிக்க முடியாது, தெரிய முடியாதும் கம்பராமாயணம் தெரிய முடியாதும் எல்லோரும் பண்ணிடலாம். அதே மாதிரி ஒரு வருஷம் சிரமப்பட்டோம்னாக்கா தன்னை சாமானியமாக ராமாயணத்தை சொன்னாலாம் ராமாயணத்துடைய அர்த்தம் என்னங்கிறத ஸ்லோகத்துக்கு அர்த்தம் தெரிஞ்சுடலாம். இது ரெண்டும் குழந்தைகளுக்கு சம்ஸ்கிருதம் மாத்திரம் சொல்லியும் பிரயோஜனம் இல்லை, தமிழ் மாதம் ஜெல்லியும் பிரயாணம் இல்லை, ரெண்டும் கலந்துதானா அது பொன்மலர் நாற்றம் உடைத்துன்னு சொல்கிற மாதிரி ரொம்ப நல்லா இருக்கும். அது வெறும் சம்ஸ்கிருதம் மாதிரி சின்ன படபடான்னு சொல்லிட்டு இருந்தாலும் உலகத்தில் இருக்கிற ஜனங்களுக்கு ஒன்றும் புரியறதில்ல, வெறும் தமிழ் புலவர் வந்து உபன்யாசம் பண்ணாலும் அதுவும் புரியறதில்ல. அதனால் அது சம்ஸ்கிருதத்தைக்காலும் இன்னும் கடினமாக இருக்குது தமிழில் இருக்கக்கூடியான செய்திகள். அதுக்கு என்ன அர்த்தம்னு சம்ஸ்கிருதத்துக்காவது கொஞ்சம் கொஞ்சம் காதில் விழுந்த பதங்கள் இருக்குது தமிழில், அது காலம் கஷ்டமாக இருக்குது அதுவும் புரிய மாட்டேங்கிறது, தனித்தமிழ் சொல்லிட்டு இருந்தாலும் புரிய மாட்டேங்கிறது.
அதனால நம்ம குழந்தைகளுக்கு ரெண்டும் தெரிய முடியாது சொல்லிட்டு போனா. இப்ப சில இதுல கூட சமப்பிரசாரம் அது கொஞ்சம் தெரியுது. அது இவளுக்கு அவ்வளவு பிரயோஜனம் இல்லை. இவளுக்கு பொன் குழந்தைகளுக்கெல்லாம் இந்த தமிழ் இருக்க முடியான ஒரு பழைய நூல்களை நாம் பெரியவர்களின் வாக்குகளை நாம் தெரிஞ்சு கொள்ள முடியாது, அர்த்தம் தெரிஞ்சு முடியாது. அவ்வளவு இருக்கு நமக்கு அர்த்தம் தெரியாம எனக்கு அந்த புத்தகம் கட்டி போட்டுருக்கு. தெரிஞ்சுக்குமே இன்னும் இதனால அது கூட மறந்து போயிடும். ஏன்னா நல்லா தெரிஞ்சுக்குமே அதெல்லாம். என்ன ஒரு புத்தகம் நமக்கு தெரியாமல் இருப்பான அதை பார்த்தா இதெல்லாம் செய்யுள்ள இருக்கு ஒன்றும் புரியல, செய்யுள்ள இருக்கு ஒன்றும் புரியலன்னு கீழே விட்றோம். எல்லாரும் பொம்மநாட்டு ஆகட்டும் புருஷாகட்டும் எல்லாரும் கீழே விட்றோம். அதை புருஷா தெரிஞ்சிக்காதவன கூட பொம்மநாட்டில் தெரிஞ்சுக்கலாம், அவகாசம் இருக்கு அவளுக்கு. தெரிஞ்சுட்டு அவள் அப்படியே ஆற்றுல குழந்தைகளுக்கு தெரிவிச்சுட்டே வந்தால் கூட போகிறோம். விருத்தம்னா என்ன, சந்தம்னா என்ன, வெண்பான்னா என்ன, அரிசியல் கடியன் என்ன, அது என்ன என்ன, இதெல்லாம் கொஞ்சம் அந்த பிரபஞ்சம்னா என்ன, இதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம். நல்லா தெரிஞ்சுக்கலாம், கஷ்டம் இல்லை. தேவாரம்னா அதுக்கு என்ன அர்த்தம், தேவாரம்னா அர்த்தம் தெரியல, திருவாரம்னு அர்த்தம் தெரியல. என்னத்தையோ பாட்டுருக்கோம் நம்ம பாட்டுக்கும் சம்சத சுலோகமாக கொஞ்சம் புரியுது, அது கூட புரிய மாட்டேங்கிறது. தேவாரம் திருவாசம் படிச்சுமானாக்கா அப்படி இருக்கக்கூடாது. தமிழ்னா பேர் அப்படி இருக்கக்கூடாது, நல்லா கற்றுக்கணும். அதோட சம்ஸ்கிருத்தையும் கற்றுக்கணும், தமிழையும் கொஞ்சம் கற்றுக்கணும். ரெண்டும் கற்று தானே லோகத்தில் அப்புறம் நமக்கு தெரியாத விஷயம் ஒன்றுமே இருக்காது. அது பொன் குழந்தைகளுக்கு அதை செய்யணும். அங்கங்கே அதுக்கு தனித்தனியாக ஒரு சின்ன சின்ன ஒரு நைட் ஸ்கூல் மாதிரி கொஞ்சம் நிறைய சாயந்தரமாக ஒரு ஸ்கூல் கிளாஸ் ஒன்று வச்சுட்டுவானா, அதில் ரெண்டும் இது ஒரு முக்காவணே அது ஒரு முக்காவணே ஒன்றரை மணி வச்சுட்டுவானா குழந்தைகளுக்கு பொன் குழந்தைகளுக்கு அது சௌகரியமாக போயிடும். பொம்மநாட்டிலே இதுக்கு படித்தவா கூட கிடப்பா. இப்போ ஹிந்திக்கு எவ்வளோ ஏற்பாடு பண்ணிடுறோம், ஹிந்தி என்ன உத்தியோகம் கொடுக்கணும்னு ஒரு ஆசை வச்சுட்டு அது நேஷனல் லாங்குவேஜ் வச்சு சென்ட்ரல் உத்தியோகம்லாம் ஹிந்தி தான் கிடைக்கும் அப்படிங்கிறதுலாம் இப்போ எவ்வளோ கிருகிருகிருன்னுட்டு ஹிந்தி வேண்டான்னு ரொம்ப கோச்சிக்கிறவா கூட சரி இல்லாமல் நமக்கு வடக்கு போன உத்தியோகம் கிடைக்காது இருக்குதுன்னு ஒரு நாள் வேண்டான்னுட்டு ஒரு நாளைக்கு படிக்கிறதுக்காக அப்படிலாம் இருக்குது. அதனால் இதை அப்படி வச்சு இது அப்படி இல்லை, இதுக்கு நமக்கு மூலத்தை ரசிக்க வேண்டியது, நம்ம லோகத்துக்கு நம்ம செய்ய வேண்டிய சேவையை சம்ஸ்கிருத்தையும் தமிழையும் குழந்தைகள்லாம் படிக்கணும். அதே மாதிரி இவன் வேதத்தை ரசிக்கிறதுக்காக ஏற்பட்ட ஒரு கடமை இந்த குலத்துக்கு, அந்த குலத்துக்கு அந்த கடமை செய்யாதனால லோகம் முழுக்க கஷ்டப்படுறதுன்னு அபிப்பிராயம். லோகம் முழுக்க அநேக இந்த ஒரு விசும் வராதுன்னு வேதம் ரசிச்சுட்டு இருந்தானா, வேதத்துடைய அர்த்தம் ரசிக்கப்பட்டிருந்தானா, ஒரு கம்யூனிசமோ சோஷலிசமோ இதுக்கெல்லாம் அவசியமே இல்லை. எல்லா துணித்தத்துவம் இதில் இருக்குது அப்படிங்கிறத எல்லா இப்போ எங்களுக்கு மாத்தம் தெரியுது கம்யூனிசம் இதில் இருக்குது சோஷலிசம் இருக்குது இதுக்கெல்லாம் அவசியம் இல்லைன்னு எனக்கு தெரியுது. பாக்கி எல்லாருக்கும் எனக்கு என்னென்ன தெரியுதோ இது இவ்வளவுக்கும் தெரிஞ்சுட்டு இருந்தானா எல்லாருக்கும் அந்த ஏதோ ஒரு பாதியாவது முக்கியம் அந்த ஐடியா வரும் இல்லையோ அவளுக்கு இதெல்லாம் அவசியம் இல்லைன்னு தோணும் இல்லையோ. அவசியம் சொன்னால் அப்புறம் சண்டைக்கு இடம் இல்லையே, சண்டைக்கே இடம் இல்லையே. அதனால் சௌகரியமாக இந்த வேதத்தை ரட்சிக்கிறதுக்கு இந்த மார்ச் மாதம் முதல்கூட முந்தையே இருக்கிற இந்த நாலஞ்சு மாதத்தில் ஆர்கனைசேஷன் என்ன பண்ணிட்டு உபநயனத்துக்கு வேண்டிய பணத்தையும் முதல்ல தயார் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மனுஷால் எத்தனை பையன்கள் அதில் கிடைக்கிறான்னு அதுலேயும் லிஸ்ட்டு பார்த்துட்டு ஃபஸ்ட் வாரத்தில் அதனால் ஒரு ஃபஸ்ட் வாரத்துலேருந்து சிக்ஸ்த் வாரம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அடுத்த ரேஷன் எடுக்கணும். அது ஒரு வேடிக்கை இல்லை, ஒரு ஷாஷன் எடுத்துக்கூடாது. என்ன நாலஞ்சு வாத்தியாரம் டியூஷனுக்கு நாலஞ்சு கிளாஸ் நடக்கணும் நாள் முழுக்க ஒரு மணி தான் நமக்கு இருக்கிறது. அதனால பையனுக்கும் அப்புறம் இந்த வருஷம் பத்து பேருக்கு பணம் சம்பாதிச்சோம்னா அடுத்த வருஷம் இருபது பேர் என்ன பணம் இருபது பேருக்கு பணம் கொடுக்க சம்பாதிக்கணும். அப்புறம் முப்பது பேர் பண்ணுவோம் அது வேண்டாம். அது பிரைவேட்டாக அவா பார்த்துக்க வேண்டியது, அவாவா குடும்பத்தில் பார்த்துக்க வேண்டியது, எல்லா குழந்தைகளுக்கும் ஒரு வருஷம் பார்த்துக்கிறது. இதை நாம் எடுத்து ஸ்கூலில் இருக்கிற பையன்களுக்கு ஏற்பாடு பண்ணுறதுக்கு ஒரு பேட்ச் வச்சுன்னா சிக்ஸ்த் வாரம் ஆனதுக்கப்புறம் அடுத்த பேட்ச் பத்து பேரோ இருபது பேரோ நாலு பேரோ ரெண்டு பேரோ மூணு பேரோ ஒரு பேட்ச் முடிஞ்சுதானா சரி நாலு வாத்தியாராவது ஒரு பத்து ஒரு ஆறு வருஷத்துக்கு அப்புறம் ஒரு ஆறு வாத்தியாராவது உண்டா தயாராகட்டும் ஒரு லொக்காலிட்டியில். அது அவன் பம்பாய்க்கு போகிறான், அவன் கல்கத்தா போகிறோம், அங்கேயாவது பண்ணி வச்சுக்கிட்டோம் அத்தனுக்கு அவன் அசப்படம் தெரியலன்னா இவனாவது பண்ணி வச்சுக்கிட்டோம் லௌகிக்கனே பண்ணி வச்சுக்கிட்டோம் அத்தனை வருத்தான். அப்படி தான் பண்ணிக்க வேண்டியிருக்கு இப்போ வடக்க வரலாம். நம்ம பிராமணார்த்தம் கொண்டு லௌகிக்கால தான் இருக்க வேண்டியிருக்கு அங்கே வாத்தியாரத்தில் வச்சுட்டு. அது வாத்தியார் கூட அடுத்த முறை இல்லைன்னா என்னத்த பண்ண போகிறான். அதனால் அதனுடைய தத்துவமாக இருந்ததுன்னா கர்மானுஷ்டம் இருந்ததுன்னா அப்புறம் அர்த்தம் தெரிஞ்சுக்கிறோம் இன்னொருத்தன் வரான் அதில் அது தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறோம் தானே அர்த்தம் தெரிஞ்சுக்கிட்டோம். அதனால் இந்த உங்கள் காதலெல்லாம் போடணுங்கிறது எனக்கு முக்கியமான உத்தேசம். அதுக்கு ஒன்று ஏற்பாடு பண்ணிட்டு ஒரு லொக்காலிட்டியிலையும் இந்த அடுத்த இதில் உபநயனம் பண்ணாத ஜாத்தை எத்தனை பையன்கள் அதை எடுத்துட்டு எல்லோரும் உபநயனத்தை பண்ணி வச்சுட்டு கொஞ்சம் இந்த இதுக்கு கட்டுப்பட்டு வர பையன்களுக்கு கொஞ்சம் ஸ்டைபெண்ட்ஸும் கொடுத்து இந்த மாதிரி அதுக்கு ஒரு அஞ்சாறு பேர் ஏற்பாடு பண்ணி அது ஒரு லொக்காலிட்டிலையும் ஒரு பத்து பேர் பத்து பையன்கள் இருந்தால் பத்து பேனுக்கு ஒரு ஆறு மாதம் எட்டு ரூபாயாவது கொடுக்க முடியாது பண்ணி அதுலேருந்து வாத்தியார் கொஞ்சம் ஒரு பாகம் பையன்களுக்கு கொஞ்சம் அப்படின்னு சொல்லி அது கொஞ்சம் அது அட்டெண்டன்ஸ் லிஸ்ட்டு கொஞ்சம் சரியாக வச்சுட்டு அந்த மாதிரி நடத்தினா தேவையில்லைன்ட்டு ஒரு அபிப்பிராயம். நான் இது வெறும் சொல்லப்படாதுன்னு உத்தேசம் எனக்கு. இந்த ஷஷ்டப்து பூர்த்தி அறுபதாவது வருஷம் ஆச்சுன்னு ரெண்டு மூணு வருஷத்துக்கு வந்து காஞ்சிபுரத்தில் அறுபதாவது வருஷம் ஆச்சு அதுக்கப்புறம் தான் எல்லாரும் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அதை பண்ணணும் இதுக்கு ஏதாவது ஒன்று செய்யணும்னு சொல்லிட்டு இருந்தேன். நான் சொன்னேன் இதுக்கு ஸ்திரமான காரியமாக தான் செய்யுங்களா அப்பப்போ என்ன சந்தோஷப்பட்டு அந்த இதுவாக வேண்டாம் அப்படின்னு சொன்னேன். அப்புறம் கொஞ்சம் அந்த ஒரு வருஷம் வரைக்கும் அறையா நாலு பேருண்ட சொல்லி ஏதாவது கொஞ்சம் பூமி எழுதுவீங்களோ அப்படின்ட்டு கொஞ்சம் கொஞ்சம் பூமி எழுதி எழுதி வச்சா கொஞ்சம் கொஞ்சம்
அதுலேருந்து கொஞ்சம் பணம் வர்றது இப்போ வந்துட்டு இருக்கிறது கொஞ்சம் அந்த எழுதி வச்ச பூமியிலேருந்து ஒவ்வொருத்தர் கொஞ்சம் ஒரு அரை ஏக்கர் கால் ஏக்கர் இப்படி இப்படி எழுதி வச்சு அதில் கொஞ்சம் பணம் வர்றது அந்த பணத்துலேருந்து ஏதாவது சில காரியங்கள் செய்யணுங்கிறப்போ இப்போ காஞ்சிபுரத்தில் சின்ன காஞ்சிபுரத்தில் விட பெரிய காஞ்சிபுரத்தில் இடத்துல இங்கே ஒரு 15 பையன்கள் ஒரு 15 பையன்கள் இந்த இது பிரகாரம் ஒரு 2 மாதம் ஆச்சு படிச்சுட்டுருக்கேன். அவனுக்கு மாதம் எத்தனை ரூபா கொடுத்துருவோன்னு வச்சுருக்கேன். அட்டெண்டன்ஸ் ரொம்ப ஸ்ரத்தையாக வரான். இதில் எனக்கு என்ன ஆச்சரியம், அவளுக்கு எல்லாம் எல்லோரும் குடிமை வச்சுட்டு வரணும்னு அதுவும் சொல்லியிருக்கு. ஐயங்கார் ஒரு காரணத்தினால என்ன பாதி பேர் குடிமை இருக்குங்க, அதனால பாதி பேர் தான் வச்சுக்க வேண்டியிருக்கு. ஸ்மார்த்த ஊராக இருந்தால் எல்லாம் சரியாக போயிருக்கோம். ஐயங்கார் ஒரு காரணத்தினால பாதி பேருக்கு இருக்குது அந்த ஊரில், அதனால பாதி பேர் குடிமை வச்சுட்டு வரேன். அந்த பாதி பேர் குடிமை வச்சுட்டான், ஒரு 30 பேர் வரைக்கும் 10-15 பேர் வரைக்கும் குடிமை வச்சுட்டான். அது காசுக்காக வச்சுட்டு குடிமை, எனக்கு அதே ஆச்சரியம் இல்லை. கொஞ்சம் இந்த காசு ஆசைப்படாம பணம் இருக்கிற பையன்கள் கூட நானும் இதில் சொல்லிக்கிறேன் அப்படின்னு அப்படி ஒரு 3-4 பேர் வந்திருக்கான். அவனும் கிராப் இருந்தவங்க கூட குடும்பம் வச்சுட்டு வந்திருக்க, குடும்பம் வச்சுட்டு குடும்பம் வச்சுன்னு வந்துட்டாங்க இருக்கு. அதனால இதுக்கு இது உண்டு, இதுக்கு பாக்கி பேர் கூட இதில் வந்து சேர முடியாத ஆசை ஏற்படக்கூடிய யோக்கியது இருக்குதுக்கு அப்படின்னு தோணித்தினக்கு. இன்னைக்கு ஒரு லெட்டர் வந்திருக்கு, இன்னும் அநேக கிராமங்கள் இந்த மாதிரி சொன்னேன், 1000 பேரை வரவழைச்சு சில ஊரில் 4 பேர் நாங்கள் ஏற்பாடு பண்ணியிருக்கோம்னு வந்திருக்கு. இப்போ இந்த ஊர்லேயே ஒருத்தர் நான் அங்கே வந்திருந்தார் காஞ்சிபுரத்தில், 4 பேர் இன்றைக்கி வந்து நேற்று விஜயதசமி இன்றைக்கி ஒரு வாத்தியாரம் ஆச்சு வந்து 4 பையன்கள் வந்து இந்த கூட்டம் தெரிஞ்சு எல்லாம் பார்க்க முடியாமல் எப்படியாவது கண்ணால் பார்த்துட்டு போயிடணும்னு ஒரு புஸ்தகத்தை கொடுத்து அங்கே நின்று ஆரம்பிச்சுட்டேன்னு இங்கே வந்து ஆரம்பிச்சிருத்தேன். ஆனால் இது இந்த ஃப்ரெண்ட்லேருந்து மடத்துக்கு சஷ்டி பூர்த்திக்காகனு சேத்த பூமியிலேருந்து இதை நடத்தின் இருக்கு. காஞ்சிபுரத்தில் 30 பையன்களுக்கு, அங்கே ஒரு 15 பையன்கள், இங்கே ஒரு 15 பையன்களுக்கு. அது இப்போ இந்த 2-3 மாதம் நல்லா ப்ராமிசிங்காக இருக்குது. பையனெல்லாம் ரொம்ப ஸ்ரத்தையாக இருக்கான். இதர பையனும் வந்து சேர்ந்துருக்கான், அதான் கொஞ்சம் ப்ராமிசிங்காக ஜாஸ்தி ப்ராமிசிங்காக இருக்குது. இல்லை தானாக வந்திருக்கான் அதுலேருந்து, அது உங்களுக்கு தெரியாதா? இதர பையன் வச்சுருக்கேன். அதே மாதிரி இன்னைக்கு ஒரு கடிதம் இருக்கு, மன்னார்குடியிலேருந்து ஒரு கடிதம் இருக்கு. மன்னார்குடியில் ஒரு 2-3 இது இருக்குது, தர்மங்களே இருக்குது. வேதபாடசாலைக்காகனு பிராமணாலேயே எழுதி வச்ச தர்மங்கள், அநேகமாக நாட்டுக்கோட்டை நகரத்தார் எழுதி வச்சு தான் ஜாஸ்தியாக இருக்கும். மன்னாருடைய பிராமணர் எழுதி வச்ச தர்மங்களே வேதத்துக்காக 2-3 தர்மங்கள் இருக்கு. அந்த 2-3 தர்மங்கள்ல இருந்து ஐயங்கார் தர்மம் அக்ரஹாரத்தில் அண்ணாசாமி அய்யங்கார்ன்ற ஒரு பெரிய குடும்பம், நம்ம கேசிநாசம் வரதாச்சேரி வாழ்க்கை சம்பந்தி தான். அவர் வந்து தெங்கலை எங்கள் இவா வடகலை தெங்கலை, இருந்தாலும் ரொம்ப நாள் சம்பந்தம் பண்ணிட்டு இருக்கேன். அந்த குடும்பத்தில் இப்போ என்ன பண்ணினா, பாடசாலை ரொம்ப நாளாக ஒரு 100 வருஷமாக பாடசாலை நடக்கிறது, ஒரு 50 வருஷமாக பாடசாலை நடக்கிறது. அதில் இப்போ இருக்கிறவருக்கு ரொம்ப ஸ்ரத்தை. ஒரு வருஷத்தில் ஒரு 7000 ரூபா செலவழித்து வைஷ்ணவா மாத்வா ஸ்மார்த்தா எல்லாத்துலேயும் எவ்வளோ சஸ்கிருதம் சாஸ்திரம் வாஷ்டம் எத்தனை பேர் இருக்கோ அத்தனை பேரும் வரவழிச்சு, முந்தி புதுக்கோட்டை ராஜாங்கத்தில் நடந்துருந்தது, மைசூர் ராஜாங்கம் நடந்துருந்தது, பரோடாவில் நடந்துருந்தது, அதெல்லாம் இப்போ திடீர்னு இப்போ நின்று போயிட்டதுனால ராஜ்ய மாரணத்துலேருந்து நின்று போயிட்டதுனால இப்போ அவர் என்ன பண்ணியிருக்க, புதுசாக ஒரு 7000 ரூபா மாதம் வருஷத்தில் செலவழிக்கிறார். இதுலேருந்து எல்லாரையும் வரவழிச்சு எல்லோரும் கொஞ்சம் கூட பட்சபாதம் இல்லாமல் சமமாக நடத்தி ரொம்ப நன்னா நடத்துகிறார். சிறுபிள்ளை தான், சின்ன வயசு தான் இருக்குது. கேசிநாசன் சம்பந்தி தான் அவர். அவர்கிட்ட இதை சொல்லிட்டு இருந்தேன். அவர் ப்ராக்டிக்கலாக அவரும் கொஞ்சம் கொஞ்சமாக பையன் குறைஞ்சி வச்சுன்னு ஒரு குறை இருந்தது அவருக்கு. சதஸ் நடத்துகிறார், பாடசாலை நடத்துவார். அப்புறம் இதை சொல்லிட்டு இருந்தேன், சரி நான் ஒரு 10 பையன்களுக்கு இந்த மாதிரி ஏற்பாடு, இந்த பாடசாலை ஏற்பாடு நடக்கட்டும், நான் ஒரு 10 பையன்களுக்கு ஏற்பாடு பண்ணுறேன் அப்படின்னார். இதே மாதிரி 2-3 ட்ரஸ்ட் இருந்தது. இன்னைக்கு கடிதாசம் வந்திருக்கு, ஒரு 40 பையன்கள் ஏற்பாடு பண்ணியிருக்கோம்னு மன்னாருடையிலேருந்து கடிதாசம் வந்திருக்கு. இன்ன நேரம் ஒத்துட்டு இருக்கு. அந்த ட்ரஸ்ட்டுகள்லேருந்தே 2-3 இதுகளுக்கு கொடுக்க முடியாது, அதெல்லாம் பாடசாலை வேதம் நின்று இருக்கு. ட்ரஸ்ட்டுகள்லேருந்தே கொடுத்து 40 பையன்களுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கோம்னு. ட்ரஸ்ட் மாத்திரம் ஒரு 20-30 பையன்கள் இருக்கும் போல் இருக்கு, 10 பையன்களுக்கு இன்டிவிஜுவலாக ஒத்து போல் இருக்கு. அதுக்கு ஒரு கமிட்டி ஏற்பாடு பண்ணிச்சிருக்கேன், நித்திய ஒருத்தர் அட்டன் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் ஆரம்பிச்சிருக்கு. கொஞ்சம் ஆரம்பிச்சதுக்கப்புறம் தான் பிரத்யேகம் சொல்லணும்னு ஆசை எனக்கு. அதனால் இப்போது உங்கள் காதலெல்லாம் போட்டிருந்தோன்னா இதான் முடிஞ்ச இடங்கள்ல இது ஆரம்பித்து நம்முடைய கரையும் கரிங்களை செய்யணும்ட்டு. அதனால் நல்லா சம்ஸ்கிருதத்துலேயும் தமிழ்லேயும் நல்ல ஞானம் உண்டாகணும் பெண் குழந்தைகளுக்கெல்லாம். இவனுக்கு சம்ஸ்கிருத ஞானம் வந்தாலும் வரட்டும், பாக்கி வரலாம் வரட்டும், வேதமாதம் தெரியணும் புருஷனுக்கெல்லாம். அவள் ரஷிச்சா போகிறோம். அதை அவளுக்கு இவனுக்கு பிரதானமான காரியம் இது. அதனால் இது ரட்சிக்க வேண்டியது. தானாக வந்தானாலும் வரட்டும் அவனுக்கு பையனுக்கு. இப்போ என்ன, ஒரு எங்கேயோ பரீட்சை வச்சுருக்கான், எங்கேயோ வச்சுருக்கான்னா சிலபஸ் எத்தனை ரூபா செலவழிச்சாலும் நம்ம வரவழிச்சு என்னத்தையோ பண்ணிவிடுவோம் இல்லையோ. அதில் வேகம் இருந்ததுனா இது நமக்கு ஏற்பட்டதை நாம் வந்துக்கா விடணும். இது எல்லாத்துக்கும் மூலம் இது இருந்தானா அதெல்லாம் ரொம்ப நல்லா நடக்கும் அப்படின்ட்டு ஒரு ஆசை. இது உங்களுக்கெல்லாம் சொல்லணும்னு தான் நான் நினச்சேன். அதுக்கு வேண்டிய ஏற்பாடுகளை அங்கங்கே கலந்துண்டு நான் அதெல்லாம் நீங்கள் திரும்பி வந்து எனக்கு ரிப்போர்ட் வரைக்கும் இங்கே வேணாலும் உட்காந்துருக்கேன்னா
எங்கேயோ உட்காந்துருக்குறது இங்கே உட்காந்துருக்கேன். கூப்பிட்டு கூப்பிட்டு சொன்னாலும் நடக்கும். இருந்தாலும் அப்புறம் நான் உங்கள்கிட்ட சொல்லி நீங்கள் இன்னும் 10 பேர்கிட்ட சொல்லி ஆகணும். அதுக்காக கொஞ்சம் ஜாஸ்தி ஜனங்கள் வந்துருக்க சமயத்தில் சொல்லிவிட்டு அவள் வேலைக்கு நீங்கள் சொல்ல வேண்டிய அவ்வளோ சிரமம் இருக்காது. இதுக்கு நான் ஒரு 10 பேர் அங்கே கூப்பிட்டு சொல்லணும். அவள் இங்கே வந்து ஒவ்வொருத்தரையும் சொல்லி ஆகணும். அதுக்காக இன்னும் கொஞ்சம் சுலபமாக இருக்கும், இவளுடைய காரியம் கொஞ்சம் சுலபமாக இருக்கும் அப்படின்னு நினச்சி இந்த காரியத்தை செய்யணும். தமிழையும் நல்லா வளர்க்கணும், சம்ஸ்கிருதியும் நல்லா வளர்க்கணும். புருஷாளுக்கு சம்ஸ்கிருதம் வேண்டாம்னு கடைசியில் இப்போ முடிஞ்சது. இப்போ நான் சொல்லுவேன் சம்ஸ்கிருதம் வேண்டாம்னு சொன்னேன். சம்ஸ்கிருதத்துக்காக சம்ஸ்கிருதம் வேண்டாம் அப்படிங்கிறது எனக்கு வேதம். அதனால ஆரியம் வேதம் உடைத்து வேதத்துக்காக வேதத்தை ரட்சிக்கணும். ஆனால் இருக்கிறதுக்குள்ள பழைய நூல் எதுவோ அதை நல்லா ரட்சிக்கணும் நம்ம. அது பாக்கியெல்லாம் எழுதின புஸ்தகம், இது எழுதாத புஸ்தகம். எழுதாத புஸ்தகத்தை எழுதாமையே ரட்சிக்கணும் நம்ம அப்படின்னு எழுதாக்கழவின்னு தமிழில் பேர், சம்ஸ்கிருத பேரில் எழுதாக்கழவின்ட்டு மறைன்னு சம்ஸ்கிருத பேர் இல்லை, எழுதாக்கழவின்னு சம்ஸ்கிருத பேர் இல்லை. வேதத்தினுடைய தத்துவம் எதுவோ அதனுடைய தத்துவம் தமிழ்லாம் இன்னும் நல்லா தெரியுது. அதுக்கு மறைந்த பொருள் மறைய, அது ஸ்ருத்தின்னு மாத்திரம் இருக்கு, காதால கேட்கறதுன்னு மாத்திரம் இருக்கு சம்ஸ்கிருதத்தில். இது எழுதாத புஸ்தகம்னு இதில் எழுதியிருக்க கிழவினா புஸ்தகத்துக்கு பேர், நூலுக்கு கட்டுக்கு பேர், புஸ்தக கட்டுக்கு பேர். அதனால் இந்த மாதிரி தமிழில் நல்லா இருக்குது. அந்த தமிழையும் நம்ம விடப்படாது. தமிழை ரொம்ப நல்லா வளர்க்கணும். அது ரெண்டையும் பாஷையும் தமிழையும் வளர்க்க வேண்டிய பொறுப்பை பொம்மநாட்டில் குழந்தைகளுக்கு கொடுத்துடலாம். புருஷாளுக்கு இது பண்ணி வைக்கிறதுக்காவது தெரிஞ்சுக்க முடியாது பண்ணிவிடலாம். இப்போ தெரியும் இல்லை, வாத்தியார் வேலைக்கு ஆள் இல்லை. வாத்தியார் வேலை நல்லா இருந்துட்டு தானாக்கா அப்புறம் எல்லாருக்கும் பக்தி உண்டாயிடும். அவளும் சரியாக நடத்தும் புறத்தையாக இருக்கணும். அவளை தான் அனுஷ்டானம் பண்ணணும். கடனாக போயிட்டா நமக்கு ஒன்றும் தெரியலையே, இப்படி ஆகிட்டுமே, நமக்கெல்லாம் ஆசை தான் இருக்குது சார், நமக்கு ஒன்றும் தெரியலையே, பழக்கம் இல்லையே, இத்தனை வயசுக்கு அப்புறம் என்னத்தை பண்ணுறதுன்னு கஷ்டப்படுறோம் நம்ம. அதனால் அந்த கஷ்டத்தை அடுத்த தலைமுறைக்கு நம்ம வைக்காமல் அந்த குழந்தைகளுக்கு அவளுக்கும் உபயோகப்படுத்தட்டும், புறத்தையாருக்கும் உபயோகப்படுத்தும், ஆத்மகாரிக்கும் உபயோகப்படுத்தும் அப்படின்னு அதுக்கு வேண்டிய அரேஞ்ச்மெண்ட்டை நீங்கள் ஆலோசிச்சுண்டு எத்தனை பேட்டை இருக்குது, எவ்வளோ இடம் இருக்குது அப்படிங்கிறதுல நீங்கள் பெரிய மனுஷாக பண்ணணும்னு நினச்சிக்கோண்ணா. சின்ன மனுஷாக ஆரம்பிக்கலாம். அதுக்கு பெரிய மனுஷாக ஆறுல இருக்கா பார்த்துக்க, நாம் சொன்னால் ஆறு வரணும்னு தெரியும். அதனால் ஒன்றுனா சின்ன மனுஷா பண்ணால் தான் இன்னும் நல்லா நடக்குதான் நாங்கள் பார்த்துருக்கேன். அதனால் பெரிய மனுஷா பொறுப்புன்னு விட்டு வேண்டாம் உத்தரம். ஒவ்வொரு சின்ன மனுஷனும் அவள் எல்லாம் எவ்வளவு 10 வீடு 20 வீடு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு எல்லையை பார்த்து பஜனை பண்ணாங்க இல்லையா, அது ஒரு பக்தினால தான் நடந்துருக்கு. அதனால் அந்த பஜனை அந்த இன்ஸ்டிடியூஷன் எப்படி அது நல்லா இருக்குது, அது ஒரு வித்தியாக இருக்குது. இவ்வளவுக்கு மூலம் இது வேறு. அதனால் வேற ரசிச்சுட்டு பாக்கி எல்லா காரியமும் நல்லா நடத்தணும். எல்லாம் நல்லா இருக்கும், லோகம் முழுக்க நல்லா போய்டும், எல்லாருக்கும் சந்தோஷம் வந்துடும் அப்படின்னு எனக்கு ஈஸ்வரன் கிருபை நிறைய கிடைக்கும். அதனால் சாமிக்கு பேர் என்ன வேத முதல்வன் வேறு, அவன் ஆறுகிறேன்ட்டா வேதமோட ஆரங்க வாயினானேன்னு வேத சுரூபமே ஒன்று வேறு அப்படின்னு எல்லாம் ஈஸ்வர சுரூபம் வேத சுரூபம் ஒன்றா தான் பிரிவு எல்லாரும் அப்படின்னு நினச்சிட்டுருக்கா. வேதம் வேற ஈஸ்வரம் வேற இல்லைன்ட்டு சாஸ்திரத்தை சொல்லிருக்கிறேன்னா வேதங்கிறது என்னட்டா சுவாமியினுடைய சுவாசம்னு சொல்லிருக்கு. சுவாமியினுடைய சுவாசம்னா வேதம் முந்தியா சுவாமி முந்தியா அப்படிங்கிற சந்தேகத்தை நிவர்த்தி பண்ணுறதுக்காக வேதத்தினுடைய நிஸ்வசித்தம் வேதாக நிஸ்வசித்தம்னா சுவாசத்துக்கு வேறு. வேதம் இல்லைன்னா சுவாமி இல்லை, சுவாசம் இல்லைன்னா ஆளே இது, உடல் இல்லைன்னா சுவாசம் இல்லை, சுவாசம் இல்லைன்னா உடல் இல்லை, ரெண்டும் ஒன்றுக்குன்னும் சேர்ந்துட்டுக்கிற சுவாமி. இதை பிரிக்கவே முடியாது, சுவாசமும் சரீரமும் இருக்கிற மாதிரி தான் இது. வேதம் இல்லாத சுவாமினா அது சிவன் இல்லை, சவம் தான் அது. சிவங்கத்தில் ஈ இல்லாமனா சவம் தானே ஆகிடுறது. ஈங்கிறது தான் அம்பாள், ஈங்கிறது அம்பாள் உங்களுக்கு தெரியல போலிருக்கு. கௌரி, பார்வதி, லக்ஷ்மி, சரஸ்வதி, பொம்மநாட்டு பேர்லாம் ஈ தானே கடைசியில் முடிகிறது. சீசுக்து சொல்கிற தாம் ஈம், ஈம்னா அம்பாளுக்கு பேர். அதனால் ஈன்னா இந்த மூணு புள்ளி இஹ்ன்னு எழுதுற அந்த மூணு புள்ளாக தான் ஈன்னு வேறு. அந்த ஒரு ஒரு 1000 வருஷத்துக்கு முந்தி இருந்த எழுத்துலாம் பிராமி எழுத்துலேருந்து தான் எல்லா எழுத்துக்களும் வந்திருக்குன்ட்டு பிராமின்னு ஒரு அசோகனுடைய ஸ்கிரிப்ட்ஸ் எல்லாம் பிராமியில் தான் இருக்குது, இன்ஸ்கிரிப்ஷன்லாம். அதுலேருந்து தான் எல்லாம் காஷ்மீர சாரதா பாஷம் முதற்கொண்டு சிங்களவத்தில் இருக்கக்கூடிய தமிழ் எழுத்து வரைக்கும் எல்லாம் ஒவ்வொரு செஞ்சுரிலையும் இப்படி இப்படி மாறி இருக்கு, இப்படி இப்படி மாறி இருக்கு, மாறி இருக்கு, மாறி இருக்குன்னு இப்போ என்ன ஆர்கியாலஜிஸ்ட்டும் எபிகிராஃபிஸ்ட்டும் தீர்மானமாக சார்ட் போட்டு வச்சுருக்கேன். ஒவ்வொரு நூற்றாண்டுலையும் தமிழ் எப்படி இருந்தது, தெலுங்கு எப்படி இருந்தது, கன்னடம் எப்படி இருந்தது, மகாராஷ்டிரம் எப்படி இருந்தது, ஹிந்துஸ்தான் எப்படி இருந்தது, பெங்காலி எப்படி இருந்தது அப்படின்னு கிரமக்கிரமக்கிரமம் வருது. அதுலேருந்து நான் ஒரு முதல்ல ஒரு 400-500 வருஷம் வரைக்கும் எல்லாம் ஒன்றாவே இருந்துருக்கு. அப்புறம் இது கொஞ்சம் தாடி முளைக்கிறது, இது ஒரு மீசம் முளைக்கிறது, அதுக்கப்புறம் வால் முளைக்கிறது, அப்படியே முளைச்சி 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 எல்லாம் ஒரே எழுத்து தான் லோகம் முழுக்க அப்படின்னு தமிழ் எழுத்தும் காஷ்மீர் எழுத்தும் ஒரே எழுத்தாக தான் இருக்குது அப்படின்னு அந்த சாட்டர்லேயே நிரூபணம் பண்ணியிருக்கேன். இந்த பார்த்துருக்கீங்களா, நான் கொடுத்தேன் ஒரு 4-5 பேர் எழுதியிருக்கேன். இப்போ சிவராமூர்த்தி கடைசியில் எழுதியிருக்கேன்.
நீலகண்டேஸ்வரி இருக்கா, சிவமூர்த்தி இருக்கா, அதுக்கு முந்தைய புல்ஹர்னு இருக்கான், வெள்ளக்காரன் நாலஞ்சு பேர் இருக்கான். எல்லாம் அந்த எழுத்துல இருந்தால் ஒவ்வொரு நூற்றாண்டுலையும் செவுத்து எழுதிருக்கிறதுல என்னமா இருக்கு எழுத்து, அதுக்கு அடுத்த நூற்றாண்டுல எப்படி இருக்கு, அப்போ அந்த அடுத்த நூற்றாண்டுல ஒவ்வொரு பாஷையும் என்னமா இருக்கு எழுத்து வித்தியாசம் எப்படி இருக்கு அப்படின்னு கணக்கு பண்ணி 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 தமிழ்நாட்டிலையும் ரொம்ப பழசாக இருக்க முடியாத கல்லெழுத்தெல்லாம் பிராமியில் தான் இருக்கு. தமிழ்நாட்டில் முதற்கொண்டு சிங்களத்தில் முதற்கொண்டு ஒரே எழுத்தாக தான் இருக்கு. ஒரு எழுத்துல இருந்தால் கொஞ்சம் கொஞ்சமாக மாறி இருக்கு. அந்த இதில் ஒரு 1000 வருஷத்துக்கு வந்து ஈ எல்லாம் 3 புள்ளி தான் ஈ அப்படின்னு இருக்கு. ஈ தான் அம்பாள், 3னா திருகோணம் பிந்து அப்படின்னு அர்த்தத்தை தான் அந்த ஈங்கிறதுக்கு. சக்கரத்திலே அந்த எழுத்துல இருந்தால் சக்கரமே அந்த அந்த அக்ஷரத்துல இருந்தால் ஸ்ரீ சக்கரமும் ஏற்பட்டது. அதான் ஈங்கிறது தான் அம்பாளுடைய சொல்லும். இந்திரன் இந்திராணி அப்படிங்கிற, ருக்மன் ருக்மிணி, ருக்மணவனுக்கு பேர் ருக்மிணி, திருபதன் திரௌபதி, அந்த ஈங்கிறது அவளை அணி இப்படி வச்சு அந்தமாதிரி பொம்மநாட்டு பேருக்கெல்லாம் ஸ்லோகம் முழுக்க அப்படிதான் இருக்கு. அது எதுக்கு சொன்ன சிவங்கிறது இருக்க சக்தி ஈ தான். சிவத்தில் ஈ போச்சுன்னா சிவம் தான். சுவாமிக்கு வேதம் போச்சுன்னா சிவம் இல்லை, சிவனிடத்துல வேதம் போயிட்டு தானே சிவம் தான். அவர் வாக்கு அர்த்தாயோ சம்பிருக்தோ பார்வதி பரமேஸ்வரர், வாக்குங்கிறது தான் வேதம், அதான் பார்வதி சொல்லுவோம். வேதமாத்தான் பேர் அர்த்தம் தான் சத்து பொருள், வாக்குங்கிறது சக்தி, மேட்டர் எனர்ஜிங்கிற மாதிரி. ஆனால் அறிவுள்ள மேட்டர் இப்படி வேதத்தை ரட்சிக்க வேண்டியது ஒரு ஏற்பாடு ஒன்று தோணித்து அதுங்கெல்லாம் யோஜனை பண்ணி ஒவ்வொரு இடத்துலையும் 4-5 பேர் ஒரு முதல்ல 7 முதல்ல 8 பேர் கமிட்டி போட்டுணும். ஆனால் வாரத்துக்கு ஒத்தம் போய் நடத்துவோம், அதுக்கு முதல்ல தயார் பண்ணிடணும். அந்த கமிட்டியை போட்டு 6-6 சர்வ் பண்ணுறதுக்கு வாரத்துக்கு 1 நாள் வரையாள்னு அது முதல்ல ஆள் தயாராகிட்டு தானே எல்லாம் ஆகிடும். முதல்ல ஒவ்வொரு லொக்காலிட்டியிலையும் இப்போ தான் அந்த நீள சுவர்ஸ் வளர்ந்துட்டே இருக்குது. தாமரம் முதற்கொண்டு குரம்பேட்டை முதற்கொண்டு ஒவ்வொரு இடத்துலையும் இப்போ பிள்ளையார் கோவில் கட்டணும், அனுமார் கோவில் கட்டணும், நவகிரக கோவில் கட்டணும், அதுவும் கொஞ்சம் கொஞ்சம் பண்ணிட்டுருக்கோம். அது வெளியில் ஒரு அதை அந்த நினச்சா தான் நமக்கு கொஞ்சம் பக்தி வருது. அந்த சமயத்தில் கண்ணால் பார்த்தா தான் பக்தி வருது. அதுக்கு அவசியம் வேணும் ஒரு இடம். இவ்வளவுக்கும் அந்த அதுக்கு பிரதோஷம் பண்ணுறதுக்கு மந்திரம் வேணுமே, அதுக்கு ஆள் வேணும் இல்லையா? அதுக்கு மூலம் கோவில் விட்டு என்ன பண்ணுறது? இப்போ அதுவே ஒருத்தருக்கும் வாயில் குறுக்கள்லாம் ஒன்றும் தெரியல, ஒரு ஆளாக இருக்கான், பஞ்சாங்காரனா ஒரு தான் இருக்காங்க. இவ்வளவு ஜனங்களுக்கு ஒரு அஸ்ரத்தை உண்டாயிட்டது, வைத்திய காலத்தில் கூட அஸ்ரத்தை என்ன, ஏதோ மந்திரம் மட்டும் வேணும் வளர்ந்து இருக்கிறது, அதுக்கு அர்த்தம் என்ன எனக்கு தெரியாது சார் அப்படின்னு விட்றாங்க. எனக்கு தெரியாது, எனக்கு ஆறாம் பெரிய வேலை கேட்கணும் அப்படின்னு சொல்றாங்க. பெரிய வேலை காணும் அப்படி சரியா போச்சுன்னு சொல்லி போயிடுறாங்க. அதனால எல்லாருக்கும் ஒரு ஸ்ரத்த குறைஞ்சி வருது. பஞ்சாங்காரம் ஒன்றுமே தெரியாது. குறுக்கல்ல அநேகமாக 3/4 பேருக்கு ஒன்றும் தெரியாது. 4/5 பேராக தெரிஞ்ச வாழ்க்கை குறுக்கல்ல பஞ்சாங்காரம் அது கூட கிடையாது. அப்படி ஆகிட்டுது. வைதிகால அவளுக்கு விஷயம் தெரியாது. அவளும் விஷயம் தெரியாது. உங்களை கேட்டுக்கிறதுக்கு என்ன என்னோட போகிறோம் இதுன்னு அப்படி நினச்சுட்டாவா பாவம் அப்படி ஒரு முடியாதனாலே வந்துட்டு அவளுக்கு. அதனால வைதிகால தனியாக பிரிக்கிறது தப்பு. குறுக்களாவது ஒரு ஜாதி தனி ஜாதி இருக்கு, அது வைக்கலாம். இவள் வைதிகாலும் தனி ஜாதி நம்ம வைக்கக்கூடாது. நம்ம குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் நம்ம இந்த வேதத்தை ரட்சிக்க வேண்டிய கடமை நம்புது. அப்படி இல்லை வேணால் நமக்கு இந்த தனி ஜாதி வேண்டிய அவசியம் கிடையாது. பாக்கி இப்போ படையாட்சிகளோ வள்ளாடுகளோ பறையிறோம் அந்த மாதிரி ஜாதிகள் இருக்க வேண்டிய அவசியம் தான். ஊர் காரியம் இப்போ கொசவன் இருக்கான், அவனுக்கு ஒரு தனியாக காரியம் இருக்குது. பண்ணான் இருக்கான், அவனுக்கு ஒரு தனியாக காரியம் இருக்குது. ஊரில் இந்த கொசவனை விட்டுடான்னு அளவு சொல்லணும். எங்கேயாவது ஓடி போயிட்டா மட்டும் 6 ஆவணம் போச்சோன்னா திரும்பி இன்னொரு கொஷன் ஆயிடுச்சுன்னு போடான்னு சொல்லுவோம். பாப்பா நகர் கிட்ட பாப்பா எனக்கு இருக்கான்னு சொல்கிற முடியும். பாப்பா நாள் ஒரு காரியம் இருந்ததுன்னா அப்படி சொல்ல முடியுமா? ஏன்னா பாப்பா நாள் காரியம் இல்லையானதுனால பாப்பா நகர் விட்டு சொல்ல முடியாத நிலை வந்திருக்கு. கொஷவன் வரட்டு வெண்ணான ஒரு விட்டு வரட்டு வண்ணானே வேண்டாங்க இருக்கு, கொஷவனே வேண்டாம் சொல்லுவோம். இங்கே வந்து அதனால் காரியம் இருக்கணும். அதனால் ஒரு யூட்டிலிட்டி இருந்தால் தான் ஒரு காரியம் ஸ்திரமாக இருக்கும். யூட்டிலிட்டி என்னன்னா வசத்தி நீ தாழ்த்தின்னு சொல்லிட்டு கோபத்துக்கும் தாபத்துக்கும் விஷத்துக்கும் தான் காரணமாக ஒரு ஜாதி இருக்க வேண்டியது. அது அடியோடு போயிடும். கொஞ்சம் சதாச்சாரமும் அனுஷ்டானமும் இருந்ததுன்னா அது வேண்டிய ஒரு மனசில் ஒரு சாந்தி இருந்ததுன்னா அதை மூலத்தை நான் ரட்சிக்கணும். இதெல்லாம் காரணங்கள்லாம் என்ன இருக்குது ப்ராக்டிக்கலாக சொல்ல வேண்டியது. இப்போ பாக்கி ஏழை பையன்களுக்கு சொல்ல வேண்டியது பண்ணியாச்சு. அப்படி வந்தாலும் அதுவும் ஒரு ஜாதின்னு இன்ஃபீரியர் காம்ப்ளெக்ஸில் வந்துடும். அந்த பையனுக்கு நம்ம பையனும் வந்தால் நம்ம செஞ்சால் தான் அதுவாவது நிற்கும். இல்லாமல் அதுவும் போயிடும். அவன் 4 பேர் பிரயாசம் பண்ணி விட்டுருவான். நீ மாத்திரம் நான் பைத்திக்காரன் இங்கே வந்து மட்டும் குடி வச்சுட்டு இந்த மாதிரி பணத்தை வாங்கிட்டு ஜீவனம் வாங்கிட்டு அதுக்காக நீ வந்து குடி வச்சுட்டு அதுக்காக வேண்டாது பைத்திக்காரன். அவன் 4 பேர் இது பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சிடுவான். இது இல்லாமல் எங்கேயாவது நமக்கு கிடைச்சாலும் போகிறோம்னு அப்படி போகிறதுக்கு ஆரம்பிச்சிருவோம். நாம் இது ஒவ்வொரு குடும்பத்திலையும் இதையும் முக்கியமாக நம்முடைய சொந்த கடமையானு வச்சுக்கணும். முடிஞ்ச வரைக்கும்
இது இந்த மாதிரி ஸ்கூல்லையும் படிக்கிற பையனுக்கு தனியாகவும் ஏற்பாடு பண்ணணும் அப்படின்னு சொன்னேன். இது ப்ராக்டிக்கலாக நீங்கள்லாம் செய்ய வேண்டிய காரியங்களுக்கு மாத்திரம் உபன்யாசம் பண்ணுங்க. அப்புறம் நம்ம சம்ஸ்கிருதத்தில் சொன்னேன், அது நேற்றுக்கு சொன்னத்தினுடைய ஒரு சுருக்கங்கிற மாதிரி கடைசியில் கொஞ்சம் சொன்னேன், நடுவில் அவ்வளோ சுருக்கமாக கூட சொல்லலை. வேற ஒன்று சொன்னேன் நேற்றுக்கு சம்ஸ்கிருதத்தில், அது வேறு நேற்றுக்கு சொன்ன மாதிரி இல்லை, வேறு தினம் ஆரம்பித்து சம்ஸ்கிருதத்தில் சொன்னேன். அது கொஞ்சம் வேதாந்தம், அந்த வேதாந்தத்தையும் கொஞ்சம் சொல்லிடுறேன். வேதாந்தம் கொஞ்சம் சந்தோஷமாகிறதுக்கு முடியும், அதனால் வேதாந்தத்தை கொஞ்சம் சொல்லிடுறேன். அதனால் இது எனக்கு எல்லாம் நீங்கள் ரிப்போர்ட் அனுப்ப வேண்டியது ஒவ்வொரு இடத்துல இருந்தோம், அந்த பொறுப்பு உங்களுக்கு சேர்ந்தது அப்படிங்கிறது முதல் சமாச்சாரம். அதே மாதிரி இங்கேருந்து எந்தெந்த லொக்காலிட்டியில் இருக்கோ இங்கே வந்திருக்கீங்களோ அவள் எல்லாரும் எனக்கு இன்னொரு ஒரு வாரத்துக்குள்ளே இந்த நான் இந்த மாதிரி இத்தனை பேர் சேர்ந்திருக்கேன், இத்தனை பேருக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கேன், இத்தனை பையன்கள் இருக்கேன் என்ன லொக்காலிட்டியில் பையன்களுக்கு, அந்த பையன்களை போய் கேட்டு இத்தனை பேருக்கு அபிப்பிராயப்படுறான் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கிறதுக்குள்ள ஸ்டாட்டிஸ் கொண்டு சேர்ந்துட வேண்டியதுன்னு முதல் கடமை. அதுக்காகத்தான் உங்களுக்கு அப்புறம் நீங்கள் உற்சாகமாக இருக்கட்டும் வேதாந்தம் சொல்ல போகிறேன். அப்புறம் நான் ஜென்மம் எடுத்தது என்னத்துக்கு அப்படின்னு கேட்டுட்டேன் முதல்ல சம்ஸ்கிருதத்தில். மனுஷ ஜென்மனுடைய பிரயோஜனம் என்ன? எதுவும் சம்பாதிக்க வேண்டியது, சாப்பிட வேண்டியது, ஒரு நாள் சாக வேண்டியது இதுதானா? அது சாரத்துக்கு இத்தனை நாள் வந்து சாப்பிட்டு அதுக்கப்புறம் சாகானே? இல்லைப்பா, பாக்கி மிருகங்கள்லாம் குறுக்க வளர்ந்துருக்கு, மனுஷன் மொத்தம்தான் வசரக்க வளர்ந்துருக்கான். அதனால குறுக்க இருக்கிறது கொஞ்சம் மேலே போகிறதுக்கு தான் இவனை வச்சிருக்காரு சாமி, மேலே பார்க்கறதுக்கு. கர்மேந்திரியங்கள்னு நான் அஞ்சாறு இருக்கு, அதில் கை வாய் வாயினா பேசுறது பேச்சு, ரசத்தறிக்கிறது நாக்கு இல்லை, அது அது வேறு ஞானேந்திரியன்னு வேறு. கர்மேந்திரியம்னா பேச்சுக்கு கர்மேந்திரியம், நாக்குலேயே ரெண்டு இருக்கு. இப்போ கண்ணில் ஒரு சாமான் தான் இருக்கு, அறிவு அங்கே ஒரு ஷேப்பு கருப்புங்கிறது தெரிஞ்சு கொடுற சக்தி ஒன்று தான் கண்ணுக்கு இருக்கு. மூக்குக்கு துர்கந்தம் சுகந்தம் நாத்தம் நல்ல வாசனை இது தெரிஞ்சுக்கிறது தான் மூக்கு இருக்கு. நாக்கு இந்த காதுக்கு சப்தத்தை கேட்குற யோகியது ஒன்று தான் இருக்கு, இந்த நாக்குக்கு ரெண்டு இருக்கு. திருப்பு பொறப்பு இதெல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டிய சக்தியும் இருக்கு, பேசுகிற சக்தி ஒன்று இருக்கு, ரெண்டு சாமான் இருக்கு இதுக்கு. பாக்கி உடம்பு முழுக்க தொடர உணர்ச்சி இருக்கு, கை காலுக்கு ஒரு காரியம் செய்கிற காரியம் இது யோக்கியது இருக்கு. அது மாதிரி கையும் பேசுகிற நாக்கும் ரெண்டு அதிகப்படி இதர பிராணிகளை காட்டிலும் நமக்கு கொஞ்சம் மனுஷனுக்கும் இதர நாலு கால பிராணிக்கும் நடுவில் இருக்கிற உராங்குட்டாவுக்கு கொஞ்சம் கையும் கொஞ்சம் வேலை செய்கிறது, நாக்கு வேலை செய்யலை, கொஞ்சம் கையும் கொஞ்சம் வேலை செய்கிறது, இப்படியும் போகிறது அப்படியும் எழுந்து நிற்கிறது. அது அதுலேருந்து டிரான்ஸ்லேஷன் ஸ்டேஜ்னு டார்வின் தீர்மானம் பண்ணியிருக்காரு. அதுலேருந்து இங்கே இங்கிலீஷ் வச்சுருக்கீங்களா? அதனால் நம்ம ஒசர் இருக்கோம், அப்போ மேல் நோக்கணும் நம்ம, அதுக்காகத்தான் நம்ம வச்சுருக்கா. அதே இப்படி சாமான் நமக்கு எப்போ கூட வச்சுருக்காரோ, ஒரு வாக்கும் ஒரு கையும் கூட வச்சுருக்காரோ, பாக்கி பிராணிகளை காட்டிலும் அதிக சுகத்தை நான் அனுபவிக்கணும், சுகம் அதிகமாக இருக்கணும். ஆனால் லோகத்தை பார்த்தோம்னா இப்போ துக்கம்தான் அதிகமாக அனுபவிக்கிறோம், பாக்கி பிராணிகளை காட்டிலும் காமத்தையும் துக்கத்தையும் ஜாஸ்தி நினைக்கிறோம், வியாதியையும் ஜாஸ்தி. இத்தனை வியாதியை காட்டுத்துக்கிற புறங்கள் கிடையாது, இத்தனை கவலை கிடையாது, இத்தனை துக்கம் கிடையாது, இத்தனை அவமானம் கிடையாது, பாபங்களையும் துக்கங்களையும் பாபம் கிடையாது. முதல்ல இவ்வளவு துக்கங்களையும் நாம் தான் அனுபவிக்கிறோம். சாமான் நமக்கு புத்தியும் நிறைய கொடுத்து, புத்தி நிறைய கொடுத்துறாங்கிறது தீர்மானம். சாமி நமக்கு ரொம்ப பட்சபாதம் பண்ணியிருக்காருன்னு சொல்லணும், ஒரு ஒரு வழியில் பார்த்தோம்னா சாமி என்ன பண்ணியிருக்காரு? நம்ம அறான் வந்து அடித்தா கையில் என்ன இருக்கு? ஒன்றும் இல்லை, ஒன்றும் கொடுக்கல சாமி. மாட்டை போய் அடித்தா கொஞ்சம் கொம்பு கொடுத்தோம், கொம்பு கொடுத்துருக்காருக்கு, புளிக்க நகம் கொடுத்துருக்காரு, உடனே தீர்றதுக்கு நமக்கு நகமும் இல்லை கொம்பும் இல்லை, யானை என்ன குத்தம் எல்லாம் இருக்கா நமக்கு, வெறும் ஆளாக எல்லாத்தையும் பிடிங்கிட்டு வெறும் ஆளாக விரட்டிச்சிருக்காரு நமக்கு. கொடுத்தா கூட போர் கொடுத்துருக்காரு எல்லாத்துக்கும், ஆட்டுக்கு நிறைய கொடுத்துருக்க, மாட்டுக்கு கொடுத்துருக்க, போர் கொடுக்காத பிராணியே கிடையாது இந்த திரிய பிராணியில், நால்கால் பிராணியில் எல்லாத்துக்கும் போர் வச்சிருக்க. இவங்களுக்கு தான் என்ன வழிச்சு விட்டுருக்க, குதிரைக்கு கொம்பு இல்லைன்னாலும் வயாலையாவது கிடைக்கும், காலாலையாவது உதைக்கும், குழந்தையாலே உதைக்கும், இல்லை ரொம்ப ஆபத்து தானே, ஓடுறதுக்காக சக்தி இல்லை, ஓடுறதுக்கும் சக்தி தான். இங்கேதான் மலையில இருந்தாலும் ஏறது கூட முடியாது நமக்கு, இந்த செவத்தில் ஏறது எறும்புனா ரொம்ப சிரமப்பட்டு இப்படியே வரும், அப்படின்னு அப்படி கூட தலைகளை கூட எறும்புகிறோம்.
நமக்கு இருந்து கொஞ்சம் இப்படி மேடம் இருந்துட்டு தானே ஆட முடியாது. இப்படி இருந்தாலும் நமக்கு கடைசியில் இவ்வளவும் ஏமாற்றி விட்டு சுவாமி, ஒரு புத்தி மாத்திரம் கூட வச்சிருக்கேன், அதை அது எப்படியா கொடுக்குறேன். குதிரைக்கு வேகம் இருக்காருன்னா அந்த குதிரைக்கு ரெண்டு போட்டு அதுலேருந்து நம்ம அதில் சாரட்டில் இருந்து அது மேலே ஏறி உட்காந்து அந்த வேகத்தை நம்ம கொடுத்துருவோம். ஆட்டுக்கு கம்பளி கொடுத்துருக்காருன்னா ஆட்டெல்லாம் கத்திரிச்சு அந்த கம்பளியை நம்ம ஊற்றிடுறோம். பிரிவாசரணம். அடுத்த நிகழ்ச்சி நித்ய குரு பாதுகா பூஜை. சுக்லாம் பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயேத் சர்வ விக்னோபசாந்தயே. மமோபாத்த சமஸ்த துரிதக்ஷயத்வார ஸ்ரீ பரமேஸ்வர பிரீத்தியர்த்தம் குரு பிரசாத சித்தியர்த்தம் குரு பிரீத்தியர்த்தம் குரு பாத பூஜம் அத்ய கரிஷ்யே. குரு பிரம்மா குருர் விஷ்ணுர் குருர் தேவோ மகேஸ்வர குரு சாட்சாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நம. அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்த ரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்வகம். சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்யமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். எல்லோரும் குருவ பெரிவாள தியானம் பண்ணிண்டு அர்ச்சனை பண்ணுவோம். அஷ்டோத்திரம் பெரிவா அஷ்டோத்திரம். பல அஷ்டோத்திரங்கள் இருக்கு, அதுல எளிமையா சுலபமா எது இருக்கோ அதை நான் இப்ப சொல்றேன். எல்லோரும் இதை கேட்டு திருப்பி சொல்ல முடிஞ்சுவா சொல்லி சொல்லி பெரிவாளுக்கு பாதத்துல ஒவ்வொரு புஷ்பத்தை அர்ச்சனை பண்ணலாம். ஓம் ஸ்ரீ காஞ்சி காமகோட்டி பீடாதீஸ்வராய நமஹ. ஸ்ரீமத் சந்திரசேகரேந்திர சரஸ்வதி குருப்யோ நமஹ. சந்நியாசாஶ்ரமசிகராய நமஹ. காஷாய தண்டதாரிணே நமஹ. சர்வபீடாபஹாரிணே நமஹ. ஸ்வாமிநாத குரவே நமஹ. கருணாசாகராய நமஹ. ஜகதாகர்ஷண சக்திமதே நமஹ. சர்வசராசர ஹ்ருதயஸ்தாய நமஹ. ஓம் பக்த பரிபாலக ஶ்ரேஷ்டாய நமஹ. தர்ம பரிபாலகாய நமஹ. ஸ்ரீ ஜெயேந்திர சரஸ்வத்யாச்சாரியாய நமஹ. ஸ்ரீ விஜயேந்திர சரஸ்வதி பூஜிதாய நமஹ. சிவசக்தி ஸ்வரூபாய நமஹ. பக்தாபீஷ்ட பிரதாயகாய நமஹ. பிரம்மண்ய போஷகாய நமஹ. பிரம்ம விஷ்ணு சிவைக்க ஸ்வரூபாய நமஹ. காஞ்சி க்ஷேத்ரவாசாய நமஹ. கைலாச சிகரவாசாய நமஹ. ஸ்வதர்ம பரிபோஷகாய நமஹ. சாதுர்வர்ண சம்ரக்ஷகாய நமஹ. லோகரக்ஷண சங்கல்பாய நமஹ. ஓம் பிரம்மநிஷ்டாபராய நமஹ. சர்வ பாபஹராய நமஹ. தர்மரக்ஷக சந்துஷ்டாய நமஹ. பக்தார்ப்பித தன ஸ்வீகர்த்ரே நமஹ. சர்வோபனிஷத் சாரஜ்ஞாய நமஹ. சர்வசாஸ்திர கம்யாய நமஹ. சர்வலோக பிதாமஹாய நமஹ. பக்தாபீஷ்ட பிரதாயகாய நமஹ. பிரம்மண்ய போஷகாய நமஹ. நானாவித புஷ்பார்ச்சிதபதாய நமஹ. ருத்ராட்ச க்ரீடதாரிணே நமஹ. பஸ்மோத்தூளித விக்ரஹாய நமஹ. சர்வஜ்ஞாய நமஹ. சர்வசராசர வியாபகாய நமஹ. அநேக சிஷ்ய பரிபாலகாய நமஹ. மனச்சாஞ்சல்ய நிவர்த்தகாய நமஹ. அபயஹஸ்தாய நமஹ. பயாபகாய நமஹ. யஜ்ஞ புருஷாய நமஹ. யஜ்ஞானுஷ்டான ருசிப்ரதாய நமஹ. யஜ்ஞ சம்பன்னாய நமஹ. யஜ்ஞ சஹாயகாய நமஹ. யஜ்ஞ பலதாய நமஹ. யஜ்ஞ பிரியாய நமஹ. உபமான ரஹிதாய நமஹ. ஸ்படிக துளசி ருத்ராட்ச ஹார தாரிணே நமஹ. சாதுர்வர்ண சமதிருஷ்டயே நமஹ.
ऋग यजुस्साम अथर्वणादि चतुर्वेद संरक्षकाय नमः। दक्षिणामूर्ति स्वरूपाय नमः। जाग्रत स्वप्न सुषुप्ति अवस्थातीताय नमः। कोटि सूर्य तुल्य तेजोमय शरीराय नमः। साधु संग संरक्षकाय नमः। अश्वगज गोपूजा निर्वर्तकाय नमः। गुरुपादुक पूजा तुरंतराय नमः। कनकाभिषिक्ताय नमः। स्वर्ण बिल्वदल पूजिताय नमः। सर्वजीव मोक्षदाय नमः। मूक वाक्तान निपुणाय नमः। नेत्र दीक्षादानाय नमः। द्वादशलिंग स्थापकाय नमः। गान रस प्रियाय नमः। ब्रह्मज्ञानोपदेशकाय नमः। सकल कला सिद्धिताय नमः। चातुर्वण्य पूजिताय नमः। अनेक भाषा संभाषण कोविताय नमः। अष्ट सिद्धि प्रदायकाय नमः। ओम श्री शारदामड सुस्थिताय नमः। नित्यान्नदान सुप्रीताय नमः। प्रार्थना मात्र सुलभाय नमः। पादयात्रा प्रियाय नमः। नानाविध मत पंडिताय नमः। श्रुति स्मृति पुराण ज्ञाय नमः। देव यक्ष किन्नर किंपुरुष पूज्याय नमः। श्रवणानंदकर कीर्तये नमः। दर्शनानंदाय नमः। अद्वैतानंद भरिताय नमः। अव्याच करुणामूर्तये नमः। शैव वैष्णवादि मान्याय नमः। श्री शंकराचार्याय नमः। दंड कमंडलोहस्ताय नमः। वीणा मृदंग सकलवाद्य नाथ स्वरूपाय नमः। रामकथा रसिकाय नमः। वेद वेदांग आगमादि सकल कला सतस प्रवर्तकाय नमः। हृदय गुहाशयाय नमः। शतरुद्रीय वर्णित स्वरूपाय नमः। केदारेश्वरनाथाय नमः। अविद्यानाशकाय नमः। निष्काम कर्मोपदेशकाय नमः। लघुभक्ति मार्गोपदेशकाय नमः। लिंगस्वरूपाय नमः। सालग्राम सूक्ष्मस्वरूपाय नमः। कालड्यां शंकर कीर्तिस्तंभ निर्माणकर्त्रे नमः। जितेन्द्रियाय नमः। शरणागत वत्सलाय नमः। श्रीशैल शिखरवासाय नमः। डमरुकनाद विनोदाय नमः। वृषभारूढाय नमः। दुर्मत नाशकाय नमः। आभिचारिक दोषहर्त्रे नमः। मिताहाराय नमः। मृत्युमोचक शक्त्याय नमः। श्री चक्रार्चन तत्पराय नमः। दासानुग्रह कारकाय नमः। अनुराधा नक्षत्र जाताय नमः। सर्वलोक ख्यातशीलाय नमः। वेंकटेश्वर चरण पद्म षट्पदाय नमः। श्री महात्रिपुर सुंदरी समेत श्री चंद्रमौलीश्वर पूजा प्रियाय नमः। श्रीमत् चंद्रशेखरेन्द्र सरस्वती सद्गुरु परब्रह्मणे नमः। गुरुभ्यो नमः। परम गुरुभ्यो नमः। परमेष्टि गुरुभ्यो नमः। परात्पर गुरुभ्यो नमः। गुरु परंपराभ्याम नमः। गुरु पादुकाभ्याम नमो नमः। அடுத்தது ஊதுபத்தி இருந்தா அதை காமிச்சு தூபம், நெய் தீபம் இருந்தா காமிச்சு அதை நெய் தீபம் தீபம் காமிச்சுட்டு நைவேத்தியம். நைவேத்தியம் வெத்தலைப்பாக்கு பழம் இதுலேருந்து ஆரம்பிச்சு அவாளுக்கு எது சௌரியமோ அதுபடி நைவேத்தியம் பண்ணலாம். அதுக்கு அடுத்தது கற்பூர ஹாரத்தை பண்ணி எல்லோரும் பிரதட்சிண நமஸ்காரம் பண்ணி பெரியவாள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிட்டு எல்லோரும் க்ஷேமமாக இருக்கணும், லோகம் பரம மங்களமாக சௌக்கியமாக இருக்கணும், எல்லோரும் வியாதி வெக்க இல்லாத ஆயுர் ஆரோக்கிய ஐஸ்வர்யத்தோட சாந்தம் அமைதியோட ஞான வைராக்கியத்தோட எல்லோரும் நல்லவர்களாக இருந்து நன்மையை அடையணும்னு பிரார்த்தனை பண்ணி இந்த பூஜையை தினமும் செய்யலாம்.
குரு பிரம்மா குருர் விஷ்ணுர் குருர் தேவோ மகேஸ்வர குரு சாட்சாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நம. அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீச்சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்வகம். சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்யமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். குரு பாத பூஜை நிறைவடைஞ்சது. பெரிவாசரம். திருச்சிற்றம்பலம் நிலை பெருமாறு எண்ணுதியேல் நெஞ்சே நீவா நித்தலும் எம்பிரானுடைய கோயில் புக்கு புலர்வதன் முன் அலகிட்டு மெழுக்குமிட்டு பூமாலை புனைந்து ஏத்தி புகழ்ந்து பாடி தலையார கும்பிட்டு கூத்தும் ஆடி சங்கராஜய போற்றி போற்றி என்றும் அலைபுனல் சேர் செஞ்சடையம் ஆதி என்றும் ஆரூரா என்றென்றே அலரானில்லே. தந்தது உந்தன்னை கொண்டது எந்தன்னை சங்கரா ஆர்வலோ சதுரர் அந்தம் ஒன்றில்லா ஆனந்தம் பெற்றேன் யாது நீ பெற்றது ஒன்று என்பால் சிந்தையே கோயில் குண்டயம் பெருமான் திருப்பெரும் துறையுரை சிவனே எந்த ஈசா உடல் இடம் கொண்டாய் இதற்கு இளன்வோர் கைமாறே அன்னநடையார் அமுதமொழியார் அவர்கள் பயில் தில்லை தென்னன் தமிழும் இசையும் கலந்த சிற்றம்பலம் தன்னுள் பொன்னும் மணியும் நிறந்த தலத்து புலித்தோல் பியர்க்கிட்டு மின்னின் இடையாள் உமையாள் காண விகிர்தன் ஆடுமே நெட்டையிலா உடல் நீத்து
என்னை ஆண்ட நிகரிலா வண்ணங்களும் சிட்டன் சிவனடியாரை சீராட்டும் திறங்களுமே சிந்தித்து அட்டமூர்த்திக்கு என் அகம் நகவூரும் அமிழ்தினுக்கு ஆலநீடற்பட்டனுக்கு என்னை தன்பார்படுத்தானுக்கே பல்லாண்டு குருதுமே நெஞ்சம் ஈசனை காண்பதே விரும்பி நிரந்தரம் திருவாக்கினில் நிகழ்வது அஞ்செழுத்துமே ஆக ஆளுடைய அம்மை செம்மலர் கைகுவித்து அருளி தஞ்சமாகி அரும் தவம் புரிய தரிப்பரே அவள் தனிப்பெரும் கணவர் வஞ்சம் நீக்கியமாவின் மூலத்து வந்து தோன்றினார் மலைமகள் காண திருச்சிற்றம்பலம். பெரிவா சரணம். பெரிவா வானொலியின் காலை நிகழ்ச்சிகள் இத்துடன் நிறைவடைகின்றன. எமது அடுத்த ஒளிபரப்பு இன்று மாலை இந்திய நேரப்படி 6 மணிக்கு துவங்கும். பெரிவா சரணம்.